காதோரம் கதை போமா நேயர்களுக்கு வணக்கம். தாளம்பூவை கண்ணுரங்கு ஈஸ்வரி. அன்புடன் ஈஸ்வரி. அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஈஸ்வரி. என் கதைகள் அனைத்தும் குடும்பத்தையும் குடும்பத்தில் இருக்கும் உறவுகளையும் காதலால் இணைப்பது எப்படி என்பதே, அன்பை அன்பால் வெல்ல முடியும் என்பதே என் கதையின் கரு. இந்த கதையும் என்னடையில் பெண்மையின் வாழ்வியல் நிஜங்களில் விளக்கமாய் அமைந்த ஒரு புதினமே. தாளம்பூவே கண்ணுரங்கு, பெண்ணின் உள்ளுணர்வு பற்றி அனைவருக்கும் தெரிவிப்பதற்காக நான் எழுதும் கதை. முதல் அத்தியாயத்தை வாசித்து கதை இதுதான் என்று நினைக்காதீர்கள். பெண்மனம் சொல்லும் 8 அத்தியாயம். மறக்காமல் கேட்டு அனைவரும் உங்கள் கருத்துக்களை பதிவிடுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். காதோரம் கதை போமா சேனலில் என் கதைகள் கேட்கும் நேயர்களுக்கு என் அன்பார்ந்த நன்றிகள். என் கதைகளை கேட்டு முடித்து விட்டு காதோரம் கதை போமா சேனலில் உங்களது கருத்துக்களை சொன்னால் எனக்கும் கொஞ்சம் ஊக்கமளிக்கும். பிரியங்களுடன் ஈஸ்வரி. முன்னுரை. தாளம்பூவின் வாசம், தாளாத நேசம் என்றால் தெரிந்தவர்கள் மனிதர், அதை அறிந்தவர் புனிதர். தாளை மடல் போல் பெண்மை, அது வாழை இலை போல் மேன்மை. பெண்மையின் மேன்மை தெரிந்தவர் அறிவர், புண்ணியம் தேடிய மனிதர் அவர், அகிலம் போற்றும் புனிதர். தாளம்பூவை கண்ணுரங்கு அத்தியாயம் 1. தன் வீட்டு வாசலில் விழுந்திருந்த செய்தித்தாளை கையில் எடுத்துக்கொண்ட சிவதாஸ் அன்றைய செய்திகளை புரட்டும் போது முன்பக்கத்தில் கட்டிய கணவனை கள்ளக்காதலனுக்காக கொலை செய்த கொடுமைக்கார மனைவி என்ற தலைப்புடன் வந்திருந்த செய்தியை வாசித்தவருக்கு எரிச்சல், கோபம், இந்த சமுதாயம் எதை நோக்கி போகின்றது என்ற வெறுப்பு. முன்பெல்லாம் எங்கேயோ எப்போதாவது நடக்கும் கொலைகள் போய் இன்று தினம் தினம் பக்கத்துக்கு பக்கம் இப்படிப்பட்ட கொலைகள் நடந்திருப்பதை அவரால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. எப்படித்தான் தாய்மை போற்றும் பெண்களுக்கு இப்படி மனது வருதோ என்று நினைத்தவர் கோபமாய் செய்தித்தாளை தூக்கி போட்டுவிட்டு அடுப்படிக்குள் நுழைந்தார். எங்க ஏங்க என்று கத்தி கூப்பாடு போட்டாலும் செய்தித்தாளில் முகம் புதைப்பவர் இன்று காஃபி வேண்டி சமையலறைக்குள் நுழைந்த கணவனை நிமிர்ந்து பார்த்த புவனேஸ்வரி. என்ன சார், இன்னைக்கு உங்களை கோபப்படுத்த மாதிரி செய்தி ஏதாவது வந்திருக்கா? இல்லாவிட்டால் சாமான்யமாக நீங்கள் அடுப்படிக்குள் வரமாட்டீங்களே. உன்னை போல மிகவும் மென்மையான பெண்கள் இருக்கும் உலகில்தான் இன்று கட்டிய கணவனை விட்டுவிட்டு வேறொரு ஆணின் மேல் கொண்ட நேசத்திற்காக ஒருத்தி கொலை செய்திருக்கிறாள். அதை நினைத்தால்தான் தாங்க முடியவில்லை. அன்றைய வேலைகளெல்லாம் முடித்த புவனேஸ்வரி காஃபியை கணவனுக்கு கொடுத்துவிட்டு தனக்கும் ஒரு டம்ளர் காஃபியை எடுத்துக்கொண்டு வந்த சோஃபாவில் அமர்ந்தவர் அங்கே இருந்த அன்றைய நாளிதழை எடுத்து புரட்டினார். அதில் கொட்ட கொட்ட எழுத்துக்களில் வந்த செய்தி, அழகி என்ற 34 வயது பெண்மணி முகுந்தன் என்ற 36 வயது ஆணுடன் தொடர்பு, அவன் மேல் கொண்ட தொடர்பால் கொலை. கொலை செய்த பெண்ணுக்கு 20 வயதில் ஒரு மகளும் 1 வயதில் பேரனும் இருக்கிறார்கள். பாட்டியான பெண்ணும் கூட இவளுக்கு இன்னொரு ஆண் துணை கேட்பது காமத்தின் உச்சம் என்று எழுதியிருந்தார்கள். புவனேஸ்வரி அந்த வார்த்தைகளை படித்துவிட்டு அப்படியே அமர்ந்திருந்தார். அந்த நேரம் அங்கே ஜீன்ஸ் பேண்ட்டும் குர்தாவும் அணிந்த தனது 28 வயது மகள் சங்கமித்ரா கையில் தனது வக்கீல் கோட்டுடன் கீழே இறங்கி வருவதையே பார்த்தார். செய்தித்தாளில் படித்த 34 வயதில் ஒரு பெண் பாட்டியாகிவிட்டால் கிட்டத்தட்ட 13 வயதில் திருமணம் நடந்திருக்கலாம் என்று நினைக்கிறேன். ஆனால் இங்கு 28 வயது தன் மகளோ தன் திருமணத்தை இன்னும் ஒரு வருடம் கழித்து முடித்து கொள்கிறேன் என்று சொல்கிறாள். இந்த தைரியம் யார் கொடுத்தாங்க? படிப்புதான். பட்டம் வாங்கியதால் யாரையும் சாராமல் சுயேச்சையாய் முடிவெடுக்க முடிகின்றது. கணவனை கொள்ளும் அளவிற்கு அவளுக்கு என்ன பிரச்சனை என்று யோசித்து கொண்டிருந்தாள். சங்கமித்ரா ஏதோ யோசனையில் சுழன்று கொண்டிருந்த தன் அம்மாவின் முதுகில் தட்டி, மாம் என்ன ஆச்சு கேட்டுக்கொண்டே தன் அம்மாவின் கையில் இருக்கும் செய்தித்தாளை வாங்கி பார்த்தவள், ஹோ இந்த கேஸா? அவளை பொறுத்தவரை அது ஒரு வழக்கு, அவ்வளவுதான். அந்த நேரம் சங்கமித்ராவின் கைபேசி விடாது ஒழிக்க அழைப்பை ஏற்று காதில் வைத்தவள், சொல்லுங்க வாசு. மித்ரா, நீங்க எனக்கு ஒரு உதவி செய்ய முடியுமா? 1000 முறை சொல்லியாச்சு, கட்டிக்க போற பொண்ணை வாங்க போங்கன்னு சொல்லாதீங்கன்னு. நீங்க திருந்தவே மாட்டீங்களா என்று திட்டிக்கொண்டே
சரி சொல்லுங்க, யாருக்காக வாதாடணும்? இன்று பரபரப்பாய் பேசுகிறாங்களே அழகி என்ற பொண்ணுக்காக தான். சங்கமித்ரா முகத்தை சுழித்து, அவளுக்காக வாதாடினால் என்னை பற்றி எல்லோரும் என்ன நினைப்பாங்க? நான் நேர்மையானவர்களுக்காக மட்டும்தான் பேசுவேன். மற்றவங்க என்ன நினைத்தால் நமக்கு என்ன வந்தது மித்ரா? ஒவ்வொருக்குள்ளும் ஒரு மனது இருக்கும். அந்த பெண்ணிடம் கொஞ்சம் பேசி பாருங்கள் ப்ளீஸ். எனக்காக வாசு, உங்களுக்கு என்ன ஆச்சு? யார் அவள்? எங்கோ இருக்கிற ஒருத்திக்காக நீங்கள் என்னிடம் பேச வேண்டாம். மித்ராங்க, கொஞ்சம் காது கொடுத்து கேளுங்க. அவங்கள வெளியே பெயிலில் எடுக்க முடியுமா? வெளியில் கொண்டு வர ஏதாச்சும் சட்டம் உதவ முடியுமான்னு பாருங்க. வாசு அவளை பற்றி பேசுவதாக இருந்தால் என்னிடம் பேச வேண்டாம் என்ற அழைப்பை துண்டித்தவள் அங்கே இருக்கும் உணவு நாற்காலியில் அமர்ந்தாள். அம்மா, சாப்பாடு எடுத்து வைங்க. ஏன் மித்ரா இத்தனை கோபம்? எல்லாம் வாசுவால் தாமா? வாசு என்ன சொன்னார்? அந்த கேடு கெட்ட கொலைகாரிக்காக என்னை போய் வாதாட சொல்கிறாரம்மா. புவனா தன் மகளை பார்த்து குற்றவாளி என்று சொல்பவர்களை கெட்டவங்களா நல்லவங்களா என்று ஆராய்வதுதானே வக்கீல் தொழில். ஆராய்ந்து சரி தவறு என்று கண்டறியாமல் எப்படி ஒரு பெண்ணை தவறானவள் என்று முடிவு பண்ணுறீங்க? சொல்லப்போனால் உன்னை விட 5 வயது அல்லது 6 வயது மூத்தவள் தான் குற்றம் சாட்டப்பட்ட அழகி. நீ 13 வயதில் ஓடிப்பிடித்து விளையாடும் போது அங்கே அவளுக்கு திருமணம் நடந்திருக்கும். நீ 14 வயதில் வயதுக்கு வரும்போது அங்கே அவள் ஒரு குழந்தைக்கு அம்மாவாக இருந்திருப்பாள். நீ 15 வயதில் 10ஆம் வகுப்பு படிக்கும்போது அங்கே அவள் தன் குழந்தைக்கு பாலும் சோறும் ஊட்டி கொண்டு வீடு மற்றும் பெண்ணின் கடமைக்கான அனைத்து வேலைகளையும் செய்திருப்பாள். 28 வயதாகியும் நீ உன் திருமணத்தை பற்றி யோசிக்கிற, ஆனால் அவளுடைய 28 வயதில் தன் மகளின் திருமணத்திற்காக நாள் பார்த்து கொண்டிருப்பாள். குழந்தையில் அனுபவிக்க முடியாத எதையும் பெரியவர்களாகியும் அனுபவித்திருக்க மாட்டாள். அதற்காக இன்னொருவருடன் தொடர்பு கொண்டு புருஷனை கொலை பண்ணுவது சரியா? அப்படி என்ன அவளுக்கு மற்றதெல்லாம் தேவைப்படுது? வாய் இருக்கின்ற எதையும் பேசக்கூடாது சங்கமித்ரா. அம்மா, நீங்கள் ஒரு மனநல மருத்துவர் என்பதால் அனைவருக்கும் ஒரு மனம் இருக்கும் என்று சொல்லாதீர்கள். புவனா மிகவும் அமைதியாக, அனைவருக்கும் ஒரு மனம் இருக்கும். அந்த மனதிற்குள் வலி, சந்தோஷம், சோகம், துக்கம் அனைத்தும் இருக்கும். அதீத கோபமும் குழப்பமும் ஏதோ ஒன்று அவர்களுக்குள் நேரும் போது கொலை உணர்ச்சிக்கு போகிற மனிதர்களும் உண்டு. யாருக்கு தெரியும், கள்ளப்புருஷனுக்காக இவள் திட்டமிட்டு கூட கொலை செய்து இருக்கலாமே. 34 வயது வரை வாழ்ந்தவள் மனைவியாகி அம்மாவாகி பாட்டியான பெண் கொலை செய்திருக்கிறாள் என்றால் அவளுக்கு என்ன நடந்தது, அங்கு என்ன நடந்தது என்று கேட்டால் தானே தெரியும். எனக்கு அவளை பற்றி இப்போது தெரிந்து கொண்டே ஆக வேண்டும் என்று தோன்றுகிறது. எனக்கு அவசியமில்லம்மா. மித்ரா, எனக்காக அவளிடம் பேசி பாருமா? எனக்கு அதற்கான காரணத்தை தெரிந்தே ஆகணும். அந்த நேரம் அங்கே வந்த வாசுதேவன் உள்ளே வரலாமா என்று கேட்டுக்கொண்டே உணவு மேஜையின் அருகே இருந்த நாற்காலியை இழுத்து போட்டு அமர்ந்தவன், அத்த இன்று நீங்கள் என்ன சமைத்திருக்கீங்க? சங்கமித்ரா அவனை முறைத்து கொண்டே, ஆமாம், அந்த பெண்ணை உங்களுக்கு எப்படி தெரியும்? அதுவா, கொலை பண்ணும்போது நான் பக்கத்தில் உட்கார்ந்து பார்த்தேன் என்றதும் புவனா மௌனமாய் சிரித்தார். ஹலோ, என்ன ரெண்டு பேரும் என்னை கலாய்க்கிறீங்களா? சச்சா, சங்கமித்ரா யாரு? எவ்வளோ பெரிய ஆள், அவங்கள போய் கலாய்க்க முடியுமா என்றான். புவனாவோ, மாப்பிள தி கிரேட் வக்கீல் சங்கமித்ராவை நம்ம போய் கலாய்க்க முடியுமா என்றார். என்ன ரெண்டு பேரும் சேர்ந்து கிண்டல் அடிக்கிறீங்களா? பெண் அவ்வளோ கோபமாய், வாசு நீங்கள் என்னை கடுப்பேத்துறீங்க என்றதும் கையை எடுத்து கும்பிட்டு, சாரிங்க, நான் வருத்தே இருந்தால் மன்னிச்சிடுங்க. மன்னிப்பெல்லாம் வேண்டாம், அந்த பெண்ணை எப்படி தெரியும்? அந்த பொண்ணுடன் சேர்ந்து செய்தித்தாளில் இணைந்து பேசப்படும் காதலன் என்று ஒருத்தரை சொல்கிறாங்களே, அந்த முகுந்தனுக்காகத்தான். அந்த ஆள் எப்படி பழக்கம்? பெண்களிடத்தில் மரியாதையும் கண்ணியத்தையும் கற்றுக் கொடுத்தவர் என் அக்காவின் கணவர். உங்க அக்காவின் கணவரா? உறவினராய் இருந்தாலும் தவறானவர்களுக்காக நான் போய் நிற்க மாட்டேன். சரிங்க மித்ரா, ஊரில் வக்கீலுக்கா பஞ்சம், நான் பார்த்துக்கிறேன். சரிங்க அத்தை, நான் வேறு வக்கீலை பார்க்க போகணும், சொல்லவும். சரிங்க மாப்பிள்ளை என்றவர் உள்ளே சென்றுவிட வாசு தன்னவளை நெற்றியில் முத்தமிட்டு, கிளம்புறேங்க என்று வெளியேற, வாசு என்றால் திரும்பியவன், சொல்லுங்க மித்ரா, என் மேல் எதுவும் கோபம் இல்லையே? இதில் கோபப்பட என்ன இருக்கு? உங்கள் மனதில் தோன்றுவதை தானே நீங்கள் சொல்கிறீங்க. நிஜமாக கோபம் இல்லையே. போனவன் மீண்டும் திரும்பி வந்து பெண் அவளின் உச்சந்தலையில்
மற்றுமொரு முத்தத்தை பதித்து உச்சி முகர்ந்து, எனக்கு உங்க மேலே ஏன் கோபம் வரப்போகுது டார்லிங் என்று சொல்லிவிட்டு வெளியேறிவிட்டான். அவளுக்கு ஆச்சரியம். பலமுறை தான் கடுப்பேத்தினாலும் கோபப்பட்டாலும் நிதானம் இழந்தாலும் ஆடவன் மட்டும் ஏன் எப்போதும் நிதானம் இழக்காமல் இருக்கின்றார்? அப்படி என்ன என் மேல் இவ்வளவு காதல் என்று அவனையே பார்த்து கொண்டு நின்றாள். ஏனோ இன்னொரு வக்கீலை தேடி அவன் அலைவானோ என்று நினைத்தவள் அவனையே பார்த்தாள். அவன் வாகனத்தில் ஏறி அமர்ந்ததும் வேகமாக ஓடி சென்று, வாசு என்றாள். சொல்லுங்க மித்ரா. நான் வேண்டுமென்றால் உங்களுக்காக ஒரு முறை அந்த பெண்ணிடம் பேசி பார்க்கிறேன். அவள் பக்கம் நியாயம் இருந்தால் அடுத்ததை செய்யலாம். ஒருவேளை அவள் பக்கம் தவறு இருந்தால் நான் இதில் கலந்து கொள்ள மாட்டேன். அப்புறம் நீங்கள் வேறு வக்கீலை பார்க்கணும். சிரித்தவன், சரிங்க வக்கீல் மேடம். நீங்கள் எப்போ அவங்கள பார்க்க போறீங்க? அவங்களாம் அவங்க பெரிய இவள் கொலைக்காரிக்கு என்ன மரியாதை வேண்டி கிடக்கு? அப்படியெல்லாம் நீங்கள் பேசக்கூடாது. அவங்க உங்களை விட வயதில் மூத்தவர்கள் தானே. மரியாதை இல்லாமல் பேசுவது தவறு இல்லையா? கடுப்பானவளோ, நீங்கள் கடைசி வரைக்கும் என்னை வாங்க போங்கன்னு தான் கூப்பிடுவீங்களா? மனைவியை மரியாதையாக நடத்த வேண்டும் என்று என் அப்பா சொல்லியிருக்காங்க. அதனால் அப்படி தான் சொல்லுவேன். பெண்ணவள் தலையில் அடித்து உங்களை திருத்தவே முடியாது என்று சொல்லிவிட்டு தனது வாகனத்தில் ஏறி அமர்ந்து அவனை முந்திக் கொண்டு சென்றாள். அவளின் பிடிவாதத்தை ரசித்து கொண்டே அவளின் பின்னால் சென்றவன் கொஞ்சம் வேகமாக சென்று அவளின் வாகனத்தின் முன் குறுக்கே நிறுத்தி, நீங்கள் அவங்கள எப்போ மீட் பண்ண போறீங்க? எடுத்த உடனே போய் பார்க்க முடியாது. அதற்கெல்லாம் கொஞ்சம் ப்ராசஸ் இருக்குது. அதெல்லாம் முடிச்சுட்டு போய் பார்க்குறேன் என்று சொன்னதும், சரிங்க மேடம், பார்த்து பத்திரமா போங்க என்று சொல்லிக்கொண்டே சென்று விட்டான். தாளம்பூவை கண்ணுரங்கு அத்தியாயம் 2. மித்ரா வாசுவிற்காக சிறையில் இருக்கும் கைதியான அந்த பெண்ணை காண்பதற்கு அனுமதி வாங்கி கொண்டு புழல் சிறைக்கு செல்வதற்காக வாகனம் ஓட்டிக்கொண்டே சாலையை கடக்க முற்படும் போது அந்த நேரம் ஒரு ஆள் மின்னல் வேகத்தில் தனது பைக்கில் சாலையை கடக்க முனைந்தான். மித்ராவின் கார் சட்டென்று ஆழ்வன் வாகனத்தில் இடித்துவிட தன் கண்முன்னே அவன் வந்து விழவும் பெண்ணவள் அப்படியே பிரேக்கை அழுத்தி கொண்டு நின்றாள். யார் மற்ற சாலையில் விழுந்தவனை கண்டு நடுங்கி பின் வண்டியை நிறுத்தி வேகமாய் ஓடி வந்தாள். நல்ல வேளை அவனின் உயிருக்கு எதுவும் இல்லை. நெஞ்சில் கை வைத்து ஆழ்ந்த மூச்சு விட்டு பார்த்தாள். கீழே கிடந்தவன் தட்டு தடுமாறி எழுந்தான். எழுந்தவன் இடித்ததற்காக சண்டை போடவில்லை, எதுவும் செய்யவில்லை. அவனை பொறுத்தவரை அவசரமாய் எழுந்து செல்லவே முயன்றான். காலில் பலத்த அடி, கால் கைகளில் சிராய்ப்பு, இரத்தம் கூட வந்தது. அதையெல்லாம் பொருட்படுத்தாமல் அழுத்த முடியாமல் வண்டியை அழுத்தி கிளம்பி சென்று விட்டான். அப்படி இவருக்கு என்ன அவசரம் என்று நினைத்து கொண்டே பெண்ணவள் வாகனத்தை ஓட்டி வந்து புழல் சிறையின் முன் நிறுத்திவிட்டு பார்க்க அங்கே காயம்பட்ட ஆடவனும் நின்றிருந்தான். அவள் அங்கே சிறை காவலரிடம் செல்லும் போது அந்த ஆடவனும் அவரிடம், சார், வக்கீல் சங்கமித்ரா வந்துட்டாங்களா? பின்னால் நின்றவள் அவனிடம், நான் தான் சங்கமித்ரா, உங்களுக்கு என்ன வேண்டும்? நீங்களா? வணக்கம் மேடம். நீங்கள் தான் அழகிய பார்க்க போறீங்கன்னு வாசுதேவன் சொன்னார். அதா? ஹோ, உங்களுக்கும் அந்த பெண்ணுக்கும் என்ன சம்மந்தம்? நான் தான் முகுந்தன். ஓ, சார் தான் அவளின் லவ்வரா? இவ்வளவு அடிபட்டும் கூட காதலியை பார்க்க மனசு துடிக்குது என்று நக்கலடித்து, அவங்கள பார்க்க எனக்கு மட்டும்தான் பெர்மிஷன் வாங்கியிருக்கேன், உங்களுக்கு அனுமதி இல்லை. பரவாயில்லைங்க மேடம், நீங்கள் பார்த்துட்டு வந்து அழகி நலமென்று மட்டும் சொல்லுங்கள், அது போதும் என்று ஓரமாய் நின்றான். ஏனோ அவளுக்கு அவனின் செய்கை வியப்பளித்தது. அந்த நேரம் வந்த சிறைக்காவலர், மித்ரா மேடம், அழகியை கூட்டி வர கொஞ்ச நேரமாகும், அதுவரை காத்திருங்கள் என்றதும், அவளுக்கு ஏனோ அவளை பற்றி தெரிவதற்கு முன் நின்றிருந்த ஆடவனை பற்றி தெரிந்து கொள்ள ஒரு எண்ணம் வரவும் முகுந்தனின் அருகே வந்து அமர்ந்தாள். முகுந்தன் வேகமாக எழுந்து, என்னாச்சுங்க மேடம், அழகிய நீங்கள் பார்க்கவில்லையா என்று பதட்டமாக பேசவும், அவளை பார்க்க இன்னும் கொஞ்ச நேரமாகும், அதுவரை உங்களுக்கும் அழகிக்கும் என்ன சம்பந்தம் என்று சொல்ல முடியுமா? ம் என்றான். நீங்கள் வாசுவின் அக்கா நித்யாவின் கணவரா? ஆமாம். நித்யாவிடம் இல்லாதது என்ன இந்த அழகியிடம் இருக்கு? நீங்கள் வக்கீல் தானே? இவ்வளவு கேள்வி கேட்கிறவர்கள் நித்யாவிடம் போய் எனக்கும் நித்யாவுக்கும் என்ன சண்டை, எங்களுக்குள் இருந்த வாழ்க்கை எப்படி இருந்தது என்று கேட்டுக்கொள்ளுங்கள். நான் ஏன் அவர்களிடம் கேட்கணும்? சொல்லப்போனால் நான் அழகியை மீட் பண்ணி கேள்வி கேட்கப் போகிறேன்.
அதற்கு முன் நீங்களும் கொஞ்சம் தெளிவாக சொன்னால், ஒருவேளை உங்கள் பக்கம் நியாயம் இருந்தால் என்னால் உதவ முடியும். அதனால் தான் கேட்கிறேன். இப்போது சொல்கிறீர்களா? நான் முகுந்த் கிருஷ்ணன், கட்டிடப் பொறியாளர். நான் சிங்கப்பூரில் எனது நண்பனுடன் தங்கி வேலை செய்து கொண்டிருந்தேன். எனது தாய்மாமா பொண்ணு தான் நித்யா. என் அம்மாவிற்கு வேறு இடத்தில் பெண்ணெடுக்க விருப்பமில்லை. தனது அண்ணன் மகளை தான் கட்டி வைப்பேன் என்று கட்டி வைத்தார். அம்மா சென்னையில் மாமாவுடன் இருந்துவிட நான் நித்யாவை அழைத்து கொண்டு சிங்கப்பூரில் போய் செட்டிலானேன். வாழ்க்கை நன்றாகத்தான் போனது. ஒரு வருடம் கழித்து ஒரு ஆண் குழந்தையும் பிறந்தது. இரண்டு வருடம் வாழ்க்கை சீரும் சிறப்புமாய் நன்றாகத்தான் போனதாய் நான் நினைத்தேன். அந்த நேரம்தான் எனக்கு கொஞ்சம் வேலைப்பளு அதிகம். வேலை இருக்கும்போது என்னால் நித்யாவுடன் அதிக நேரம் செலவிட முடியாமல் போனது. காலையில் போனால் இரவில் தான் வீட்டுக்கு வருவேன். சாப்பிட்டு தூங்குவது இப்படி போய்கொண்டிருக்கும் போதுதான் அவள் என்னுடன் சண்டையை ஆரம்பித்தாள். பொறுத்து போனேன். ஒரு கட்டத்தில் விவாகரத்து வேண்டுமென்றால், ஏன் உனக்கு எதற்கு விவாகரத்து? காரணம் சொல்லு. மாமா, எனக்கு உங்க கூட வாழ்வது போர் அடிக்குது. போர் அடிக்குதா? புரியலை நித்யா. ஆமாம் மாமா, நீங்கள் என்னை ஒரு நாள் கூட அடித்ததில்லை. திட்டமாட்டீங்க, சண்டை போட மாட்டீங்க, சாப்பாடு நல்லா இல்லாட்டி கூட குறை சொல்ல மாட்டேங்கிறீங்க. எனக்கு என்ன பிடிக்கும் பிடிக்காது என்று தெரிஞ்சிக்க விரும்பலை. டின்னர் பார்ட்டி கூட்டிட்டு போகவில்லை. விதவிதமாக சர்ப்ரைஸ் பண்ணவில்லை. எனக்கு உங்களுடன் வாழ்வது போர் அடிக்குது மாமா. வாழ்க்கை என்றால் புருஷன் பொண்டாட்டி சண்டை வேண்டும். அதில் சமாதானம் வேணும். கட்டிலில் புதிது புதிதாக ஒரு அனுபவம் வேண்டும். இதெல்லாம் எனக்கு உங்களிடம் இல்லை மாமா. நினைத்து பார்க்க முடியாத ஒரு பதில். மனைவியை நல்லபடியாக பார்த்து கொள்ளலாம் என்று ஏதோ ஒரு ஊரில் ஏதோ ஒரு நாட்டில் கண்டவனிடம் திட்டெல்லாம் வாங்கி ஒரு வேலையை சிறப்பாக செய்து முடித்து அந்த பணத்தில் தன் மனைவிக்கு பிடித்ததை வாங்கி தரணும் என்று இரவும் பகலும் பாராது உழைத்தாள். அவள் ஒரு நொடியில் என்னுடனான வாழ்க்கையை பிடிக்கவில்லை என்று சொல்லிவிட்டாள். ஏனோ அவளை அப்படியே விட்டுவிட்டு போக மனமும் வரவில்லை. அப்படியென்றால் உனக்கு யாரை பிடித்திருக்கு? உங்கள் ஃப்ரெண்ட் சூர்யாவை பிடித்திருக்கு மாமா. மண்டையில் பெரிய பாறாங்கல்லை போட்டது போல் நான் நின்றேன். என் நண்பனை பற்றி உனக்கு என்னமா தெரியும்? அவர் ஜாலியாக பேசுகிறார். என்னை பார்த்து கொண்டே இருக்கிறார். ஓயாமல் பேசுகிறார். காலையில் என்னை பற்றி வர்ணித்து கவிதை எழுதி அனுப்புகிறார். அந்த ஒற்றை கவிதை என்னை நாள் முழுவதும் துடிப்போடும் வைக்கிறது மாமா. நான் அழகாயிருக்கேன் என்று வர்ணிக்கிறார். சினிமாவுக்கெல்லாம் கூட்டி போகிறேன் என்று சொல்லியிருக்கிறார். உன்னுடன் தினமும் பேசுவானா? இரவெல்லாம் நீங்கள் விட்டுட்டு வேலைக்கு போகிறீங்க. அப்போது எனக்கு தனிமை பயம். சில நேரம் பகலில் போர் அடிக்கும். அப்போது அவர்தான் எனக்கு கம்பெனி கொடுக்கிறார். ஆடவனுக்கு நம்ப முடியாத ஒரு வியப்பு. தன்னுடனே இருந்தவன் தன் மனைவிக்கு இரவும் பகலும் குறுஞ்செய்தி அனுப்பியிருக்கிறான் என்றால், பலே கில்லாடிதான். குழந்தை இருக்கு நித்யா. சொந்த பந்தமெல்லாம் நம்மை பற்றி என்ன நினைப்பாங்க? ஏன் மாமா, குழந்தை பிறப்பதற்கு நான் மட்டும்தான் காரணமா? நீங்கள் காரணம் இல்லையா? சொந்தக்காரர்கள் பற்றி யோசித்தால் என் வாழ்க்கை என்ன ஆவது? நாளைக்கே குழந்தை வளர்ந்து ஆளாகிவிட்டான். அவன் வாழ்க்கை அவன் பார்த்து கொள்வான். திரும்பி பார்த்தால் என் வாழ்க்கையை இழந்தது தான் மிச்சமாகும். நாளை என்று நினைத்து இன்று என் வாழ்க்கையை இழக்க நான் தயாரில்லை. குழந்தை குட்டி என்று யோசித்து பார்த்தால் நிச்சயம் இழப்பு மட்டுமே தான் நேரும். நான் வாழணும் மாமா. ஒவ்வொரு நொடியும் அனுபவித்து வாழணும் மாமா. காதலோடு வாழணும். என் முடிவு என்னை நேசிக்கும் சூர்யாவுடன் வாழ்வதுதான். நான் சமைக்கும் போது பின்னாடி நின்று அவரும் என்னுடன் சமைக்கணும். நிறைய ரொமான்ஸ் பண்ணணும். அதெல்லாம் உங்களுக்கு சுட்டு போட்டாலும் வராது மாமா. இரவில் நேரம் கழித்து வந்தாலும் குழந்தையோடு இருப்பவளை துன்படுத்தக்கூடாது என்று தனியாய்ப்படுத்தால் எனக்கு ரொமான்ஸ் வராதா என்று நினைத்தவன் மனதை யாரோ குண்டூசியால் குத்தி கொண்டே இருப்பது போல் நொடிக்கு நொடி வலி. அந்த நேரம் வீடெங்கும் நிசப்தம். வாழ்க்கையின் அத்தியாயம் முடிந்துவிட்டதே என்று எனக்குள் மிரள வைக்கும் நொடிகள். அன்று இரவு அவள் வீட்டை விட்டு வெளியேறுவதற்கான துணிகளை ஒரு பெட்டியில் அடுக்கி கொண்டிருந்தாள். எனது உலகமும் காதலும் ஆசையும் சில்லு சில்லியாக உடைந்து சுக்குநூறாகிவிட்டது. நான் உடைந்து போய் அழுதனால் 3 ஆண்டு கால வாழ்க்கையில் அனைத்து முடிவுக்கு வந்தது. எனது 2 வயது மகனுடன் அயல் நாட்டின் யாருமற்ற தன்னந்தனியாக நின்றேன். நான் அவளிடம் அந்த இரவில் பல முறை நன்றாக பேசி நித்யா என்று சொல்ல, ஆனால் அவளோ, உங்களுடனான என் திருமண வாழ்க்கை முடிந்துவிட்டது மாமா.
என்று சர்வசாதாரணமாக சொல்லிவிட்டால் அவளின் மனதில் துளிக்கூட குற்ற உணர்வில்லை. முடிவில் நானே, சரி நித்யா, நீ உன் வாழ்க்கையை பார். சூர்யா தனது நெருங்கிய நண்பன், தன் மனைவி அவனோடு போகப் போகிறாள். இதன் பின் இங்கு இருப்பது அபத்தம். சிங்கப்பூரில் தன் நண்பர்கள் பலர் இருக்கின்றனர். அவர்களின் முன்னால் என் மனைவி என் நண்பனுடன் போய்விட்டாள் என்றால் எவ்வளவு அசிங்கம். இந்த குழந்தை மட்டும் இல்லாவிட்டால் இந்நேரம் தன் வாழ்க்கை ஒரு முடிவுக்கு வந்துவிடும் என்று நினைத்தவன் கலங்கிய கண்களை துடைத்து கொண்டே தனது வேலையை ராஜினாமா செய்துவிட்டு குழந்தையை தூக்கி கொண்டு சென்னை நோக்கி வந்தான். 6 மாதம் வீட்டுக்குள் அடைபட்டு கிளிப்போல் இருந்தேன். யார் முகத்தையும் பார்க்கவே கூசியது. உன் மனைவி உன் நண்பனுடன் போய்விட்டாள் என்ற அந்த வார்த்தை ஆடவனை போட்டு பிசைந்து வருத்தியது. நித்யா போன அன்றே நான் இறந்திருக்க வேண்டியது. நான் போனால் என்னை நம்பி என் குழந்தை அம்மா இவர்களுக்காக நான் வாழணும் இல்லையா? அவளை தாண்டி என் நினைவுகள் வேறெதிலும் செல்லவில்லை. அவளுடன் மகிழ்ந்த நாட்களை மீறி என்னால் வேறு எதையும் நினைத்து கூட பார்க்க முடியவில்லை. நித்யா என் மனைவி. அவள் போனது என் உயிருக்கு உயிரான நண்பன். என் மனைவியை இன்னொரு ஆணுடன் பார்க்க எனக்கு தைரியமில்லை. நினைத்து பார்த்தாலே இன்னும் உயிரோடு இருக்கிய முகுந்தானு மனம் அசிங்கமாக கேட்கும். அப்போதெல்லாம் அப்பா என்ற என் மகனின் குரல் என்னை மாற்றும். நிஜத்தை ஏற்றுக்கொள்ளவும் முடியவில்லை. ஆனால் கடந்து போக முயன்றேன். இதற்கு மேல் வீட்டிற்குள் அடைந்து கிடந்தால் வாழ்க்கை வீணாகிவிடும் என்று தனது கட்டிட தொழில் சம்பந்தமாக என் நண்பனுடன் சேர்ந்து பெரிய பெரிய பில்டிங் கட்ட கொடுக்கும் ஆர்டர் எடுத்து கட்டி கொடுக்க ஆரம்பித்தேன். வீட்டுக்கு வரவே மனம் விரும்பாது. ஆனால் குழந்தைக்காக செல்ல வேண்டியதாகி இருந்தது. இரவெல்லாம் பல சித்திரவதைகள். கட்டிலை பார்த்தாலே எனக்கு நீங்க போர் அடிக்கிறீங்க என்ற வார்த்தை காதல் கேட்டு இம்சித்தது. மித்ரா சார், நீங்க வீட்டுக்கு ஒரே பையன்தானே? மனைவிக்காகவும் குழந்தைக்காகவும் கஷ்டப்படுகிறேன் என்ற பெயரில் இரவு பகலாக வேலைக்கு போனது உங்களின் தவறில்லையா? 3 நேரம் சாதம் வயிற்றுக்கு வேண்டுமென்று தோன்றும் உங்களுக்கு நித்யாகாவிற்கு உங்களின் அருகாமை வேண்டுமென்று ஏன் தோணல சார்? பெண் வாய்விட்டு எதையும் கேட்கக்கூடாது. வாய்விட்டு கேட்டால் அவள் பெண்ணே இல்லை என்று சொல்லி வளர்க்குது இந்த சமூகம். மனைவியின் ஆசைகளை ஒதுக்கியது உங்கள் தவறு. மனைவியின் வீக்னஸ் என்ன என்பது கூட தெரியாமல் வாழ்ந்தது உங்கள் தவறு. நித்யாக்காவுடன் பேசியிருக்கணும். தனிமையை போக்கணும் என்றால் உங்கள் அம்மாவை கூட வச்சிருக்கணும். நித்யாக்காவின் போக்கில் மாற்றம் தென்பட்டால் நல்வழிப்படுத்தியிருக்கணும். அந்த நேரம் உங்கள் அம்மா நித்யாக்காவின் பெற்றோர்களின் உதவியை நாடியிருந்தால் பிரச்சனை இவ்வளோ தூரம் வந்திருக்காதே. என் தவறும் இருக்குங்க மேடம். அவளை நான் சரியாய் பார்த்துருக்கணும். எனக்கு அவளை பற்றி தெரியும் போது அவள் போய்விட்டால் உச்ச நீதிமன்றம் தெரிவித்திருந்த தீர்ப்பு தெரியுமா? பெண்களுக்கு கணவர்கள் என்பவர் ஒரு பாதுகாப்பானவர்கள்தான். அவர்கள் ஒன்றும் எஜமானர்கள் கிடையாது என்ற உச்ச நீதிமன்றமே தீர்ப்பு வழங்கியிருக்கு. முகுந்தன் சிரித்து, நான் ஒருபோதும் நித்யாவை அடக்கி வாழணும் என்று நினைத்ததில்லை. நீங்கள் நினைத்தாலும் அப்படி ஒரு வாழ்க்கையை வாழ எந்த பெண்ணும் இப்போதெல்லாம் விரும்புவதில்லை. ஒரு பெண் தான் திருமணம் செய்து கொள்ளும் ஆண் இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று பல கற்பனைகளுடன் நிறைய எதிர்பார்ப்பார்கள். உங்களுடனான திருமண வாழ்க்கை எப்படி நடத்தலாம், தன் கணவர் தன்னிடம் எப்படியெல்லாம் நடந்து கொள்ள வேண்டும் என பல்வேறு கற்பனை கோட்டைகளை மனதில் கட்டித்தான் உங்களுடன் வந்திருப்பார். அக்காவின் கனவு கோட்டை இடித்து தரைமட்டம் ஆகும்போது அவங்க என்ன பண்ணுவாங்க? அது போன்று தனிமையில் இருக்கும் வேறு ஒரு ஆணுடன் பழக ஆரம்பித்திருக்கிறார். நித்யா அக்கா வேறு கணவரை விரும்பியதற்கு முக்கிய காரணம் நீங்கள் சரியாக இல்லாததுதான். அங்கே வந்த வாசுதேவன், என் மாமா நல்லவர் தாங்க மித்ரா. மித்ரா திரும்பி, நீங்கள் எப்போ வந்தீங்க? மாமாவை நீங்கள் குறுக்கு விசாரணை பண்ணும் போதே. என் மாமா நல்லவருங்க, தவறு என் அக்கா மேல்தான். மித்ரா வேகமாய், அது என்ன ஒரு தவறு என்றால் பெண்ணின் மீது மிக எளிதாக போடுற ஆண் சமூகத்தை சேர்ந்தவர்கள் தானே நீங்க. மித்ரா, நான் நடந்ததை சொல்றேன், அப்புறம் யார் மேல தப்புன்னு நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. உலகில் ஒருவரால் மற்றவர் ஈர்க்கப்படுவது மனித இயல்புதான். ஆணும் பெண்ணும் அடிக்கடி சந்திக்க வாய்ப்பு இருப்பதால் ஈர்ப்பு ஏற்படுவது சாத்தியம்தான். ஆனால்தான் நேசிப்பவருடன் வாழ்க்கையை பகிர்ந்துக்க நினைத்தால் அவர் தனக்கு உண்மையாக இருப்பாரா இல்லை ஏமாற்றுகின்றானா என்று அறியாமல் வாழ்க்கையை பகிர்ந்து கொண்டு தன் அக்காவின் வாழ்க்கையில் சிக்கல். நித்யா அக்கா நம்பி போனவன்
அக்காவை காதலித்து ஏமாற்றிவிட்டு வேறொரு பெண்ணை திருமணம் செய்து விட்டான். அக்காவை விட அழகான படித்த வேறொரு பெண்ணுடன் தொடர்பு கிடைத்ததும் அக்காவிடம் சொல்லிக்கொண்டு கிளம்ப முனைந்திருக்கிறான். அவனுக்கு இன்னொரு பெண்ணுடன் தொடர்பு என்றதும் அக்கா அதிர்ச்சிக்குள்ளாகி அவனிடம் கெஞ்சி அழுதிருக்காங்க. வாழ்க்கையை குறித்த பயம் வேறு. அவன் நித்யா அக்கா மட்டுமில்லை, பல பெண்களை ஏமாற்றியிருக்கிறான். பெண்களின் அருமை பெருமை தெரியாதவன். அவனுக்கு ஆசை 60 நாள், மோகம் 30 நாள். அவன் உணர்ச்சிகளின் வேகம் இருக்கும் வரை அவனின் அழகை கண்டு ஏமாறும் பெண்களின் உணர்வுகளோடு விளையாடுகிறான். அவனுக்கு எளிதில் பெண்களை கவரும் தன்மை இருக்கு. அதீத சபல புத்தி உடையவன். அக்காவுடனான வாழ்க்கையில் சலிப்புத்தன்மை ஏற்பட்டதும் புதிய காதலியை தேடிவிட்டான். மித்ரா வருத்தமாய், பழகியவளை கைவிட ஏமாற்ற துணிவு எப்படி வருது? அக்கா போய் அவனிடம் ஏன் இப்படி ஏமாற்றின என்று கேட்டபோது அவன் சொன்னதுதான் ஹைலைட். நீ உன் கணவனை ஏமாற்றிவிட்டு குழந்தையை விட்டுவிட்டு வரும்போது நான் ஏன் இதை செய்யக்கூடாது? அப்பத்தான் அவங்களுக்கு தன் பண்ணிய தவறு புரிந்தது. உனக்காகத்தானே எல்லாம் விட்டு விட்டு வந்தேன். அவன் சொன்னது, எனக்கு சிறு வயதிலிருந்தே ஒரு புது சட்டை வாங்கினால் முதல் 3 முறை போடும்போது மனம் மகிழ்ச்சியாக இருக்கும். பின் நாளடைவில் அது போட பிடிக்காது. அப்படித்தான் பெண்களின் மேல் நான் கொண்ட காதல். சட்டையும் நானும் ஒன்னா? நீ எல்லாம் கேள்வி கேட்க தகுதியே இல்லை முகுந்தன். நீ கேட்டதற்காய் சென்னையில் வீடு கட்டினான், அதற்காய் இரவும் பகலும் உழைத்தான், உனக்காகத்தான் உழைக்கிறான் என்பதையே மறந்தவள் நீ. 10 மாதம் சுமந்து பெற்ற பால் குடிக்கும் குழந்தையை விட்டு விட்டு வந்த நீ அன்பையோ காதலையோ பற்றி பேச தகுதி இல்லாதவள். நித்யா அக்கா அவனின் காலில் விழுந்து வாழ்க்கைக்காக அழுதிருக்காங்க. அவனின் காலை பிடித்து கெஞ்சி நின்று பார்த்தும் அவன் முடியாதுன்னு போயிட்டான். தவறான பாதையில் பயணித்த அக்காவிற்கு அப்போதுதான் புரிந்தது பெரியவர்கள் சொல்லும் பழமொழி, முள்மேல் விழுந்த சேலையை பத்திரமாக எடுக்கணும். முள் என்பது ஆண், சேலை என்பது பெண். முள் சேலையை கிழித்துவிட்டு அப்படியே நிற்கும். நித்யா அக்கா தான் முள்ளில் பட்ட கிழிந்த சேலையாகிவிட்டாங்க. மித்ரா கோபமாய், ஏமாற்றப்பட்ட நித்யா அக்கா சும்மாவா இருக்காங்க? ஆமாம், ஒரு பெண் கணவனுக்கென்று பாதுகாத்து வைக்கும் கற்பை ஊருக்கெல்லாம் பரிமாறிக்கொண்டால் இதுதான் நடக்கும். தவறானவனை நம்பி போனால் தண்டனை அனுபவிக்கிறாங்க. நிஜமாவே உங்க அக்காவிற்கு தான் முகுந்தன் வீடு கட்டினாரா? ஆமாம், எங்கள் குடும்பம் மிடில் கிளாஸ் குடும்பம். சொந்தமாக வீடு எல்லாம் இல்லை, வாடகை வீட்டில் தான் இருந்தோம். அக்கா கல்யாணமானதும் மாமா கிட்ட கேட்டது சொந்த வீடு தான். அக்காவிற்காக தான் முகுந்தன் மாமா சென்னையில் வீடு கட்டினார். இரவும் பகலும் முளைத்தார். ஒரு நல்ல நம்பரை விட்டுவிட்டு ஏமாற்றினால் வைரத்தை எரிந்துவிட்டு கூழாங்கல்லை தேர்வு செய்தது அக்காவின் தவறு. நித்யா அக்கா யாருமற்று தனித்து சிங்கப்பூரில் தவித்த போது நண்பர்களின் மூலம் கேள்விப்பட்டு முகுந்தன் மாமா சிங்கப்பூரிலிருந்து கூட்டிட்டு வந்தார். அம்மா அப்பாவிடம் பேசி அக்காவிற்கு ஆதரவாக நின்ற பின்தான் எங்களின் வீட்டில் ஏற்றுக்கொண்டனர். மித்ரா, உங்க முகுந்தன் மாமா நல்லவர் என்றால் மீண்டும் நித்யா அக்காவை ஏற்றுக்கொண்டிருக்கலாமே. அது ரெண்டு பேருக்கும் நல்லதில்லை. முக்கியமாக குழந்தைக்கு, பையனிடம் குழந்தையா இருக்கும் போதே அம்மா இறந்துட்டாங்கன்னு சொல்லிட்டோம். அதனால புதிதாக ஒரு உறவு திணிக்க வேண்டாமே என்று. வளர்ந்த பெண் குழந்தையும் பின்னாளில் அக்காவை மதிக்க மாட்டான், அதனால்தான் அம்மா இல்லைன்னு சொல்லிட்டோம். அந்த நேரம் சிறைக்காவலர் சங்கமித்ரா என்றதும் பெண் அவள் எழுந்தாள். முகுந்தனை பார்த்து கொண்டே, உள்ளே போய் அழகியை பார்த்துவிட்டு உங்களுக்கு நன்றி சொல்வதா இல்லை திட்டுவதா என்று வந்து சொல்கிறேன் என்று சொல்லிவிட்டு சென்று விட்டாள். தாளம்பூவே கண்ணுரங்கு 3. சிறைக்காவலர் உள்ளே சென்று அழகி என்னும் போது, சார் கூப்பிட்டீங்களா என்று வந்தாள். உன்னை பார்க்க ஆள் வந்திருக்காங்க வா. அப்போது சிறைசாலையின் பல இடங்களில் தங்களை பார்க்க யாரும் வரலையா என்று மனமுடைந்து ஏதேதோ சிந்தனையில் மூழ்கி பல பேர் நிற்பதை பெண்ணவள் கண்டாள். அவர்களின் ஏக்கம் நிறைந்த விழிகளை பார்த்து கொண்டே வெளியே வந்தவளின் மனமோ சிறை கம்பிகளுக்கு பின்னால் உறவுகளால் கைவிடப்பட்டு உலகமே மறந்து போய் நின்றிருந்த உறவுகளற்ற பலரிற்க என்ன யார் பார்க்க வந்திருக்காங்க சிந்தனைகளோடு வெளியே வந்தாள். அவளின் மனம் ஒருவேளை அவராக இருக்குமோ என்று தோன்ற குழந்தை போல் குதூகலமாய் வந்தாள். வெளியே வந்தவள் சிறை கம்பிகளின் வழியே எட்டி பார்த்தாள். மித்ராவுக்கு தன்னை கடந்து போகும் பெண்ணை கண்டதும் ஆச்சரியமே. 30 வயது என்றால் யாராலும் நம்ப முடியாது. இவள் பாட்டியா? நம்ப முடியவில்லை. சிறையுடையில் கூட முகத்தை 2 நிமிடம் பார்த்து கொண்டே இருக்க வேண்டும் போல் இருந்தது. அவள் கண்களில்
கொலை செய்ததற்கான குற்ற உணர்ச்சி சிறிதும் இல்லை. சுதந்திர காற்றை சுவாசிப்பதைப் போல் தெரிந்தது. இங்கே அழகி கம்பியினூடே எட்டி எட்டி பார்த்தால் கண்ணெட்டும் தூரம் வரை யாரும் இல்லை. முகமும் மனமும் சுருங்கிவிட்டது. பின் திரும்பினால் அங்கே அமர்ந்திருந்த பெண்ணை பார்த்துவிட்டு நமக்கு தெரியாதவங்க அவங்க என்று நினைத்தவள் யாரும் வரலை, மாத்தி சொல்லிட்டாங்க போல என்று திரும்ப சொல்ல எத்தனிக்கையில் மித்ராவின் அழகி என்ற குரல் கேட்டு திரும்பி நின்று, என்னையா பார்க்க வந்திருக்கீங்க? ஆமாம், உன்னைத்தான் பார்க்க வந்தேன். நான் வக்கீல் சங்கமித்ரா. வக்கீலா? ஆமாம். பெண்ணவளின் மனமோ வக்கீல் வைக்கும் அளவிற்கு நம்மிடம் வசதி இல்லையே என்று நினைத்தவள் மித்ராவை பார்த்து, யார் உங்களை இங்கே வர சொன்னாங்க? முகுந்தன். அந்த பெயரை கேட்டதும் பெண் அவளுக்கு அப்படி ஒரு மகிழ்ச்சி. சிரிக்காத வறண்ட இதழ்கள் தன்னிச்சையாக விரிந்தது. முகத்தில் 1000 வால்ஸ் பல்ப் எரிவது போல படு பிரகாசமாய் இருந்தது. 16 வயது பருவ பெண் போல வேக வேகமாய் ஓடிப்போய் மீண்டும் அந்த கம்பிகளின் இடைவெளியில் முக்கை நுழைத்து, தனது மதிப்பிற்குரியவர் தென்படுகிறாரா என்று குழந்தை போல் எட்டி எட்டி பார்த்தாள். யார தேர அழகி? சாரத்தான். திரும்பி நின்று, சார் வரலையா? கேட்டவளின் முகத்தில் அத்தனை ஏக்கம். அவர் வந்திருக்கார், ஆனால் உள்ளே வர எனக்கு மட்டும்தான் அனுமதி. அம்மா, சாரை ஒரு தடவை பார்க்க முடியுமா? அடுத்த தடவை வரும்போது கூட்டிட்டு வருவீங்களா? மித்ரா அவளையே பார்த்து நக்கலை, உங்களுக்கு பொண்ணு மாப்பிள்ளை பேரன் இருக்கு, ஆனால் வந்த நிமிடத்திலிருந்து ஒரு தடவை கூட உங்க பெண்ணை பற்றி கேட்கவே இல்லை, ஆனால் முகுந்தனை பற்றி மட்டும் கேட்குறீங்க. முகுந்தன் மேல அவ்வளவுளவோ? அவனுக்காக புருஷனை கூட கொலை பண்ற அளவுக்கு போயிருக்கு. சி, நீ என்ன பெண்! அழகி அவளே நிமிர்ந்து பார்த்து, படித்தவங்க படிக்காதவங்களுக்கு மரியாதை கற்று தருவாங்க. ஹோ, உன்னை வாங்க மேடம், போங்க மேடம்னு சொல்லணுமா? நீங்க எனக்கு மரியாதை தர வேண்டாம், ஆனால் சரை பற்றி சொல்லும் போது அவன் இவன் என்று சொல்லாதீர்கள். உங்களை விட மூத்தவர் தானே, யாருக்கு மரியாதை கொடுக்கணும் கொடுக்க கூடாதுன்னு எனக்கு நீ சொல்லித்தரியா? நீங்க என்னை வாடி போடின்னு சொன்னால் கூட நான் கவலைப்பட மாட்டேன், ஆனால் நான் மதிக்கிற சாமி அவர். அவரை நீங்க மரியாதை இல்லாமல் பேசினால் நான் கட்சித்தரத்தானே வேண்டும். மித்ரா நக்களை, எப்பப்பா பத்தினியின் சொல் கண்டிப்பாக கேட்கணும். புருஷனை கொன்று போட்டு விட்டு யாரோ ஒருத்தன் மேலே எவ்வளவு காதல்! அழகியின் இதழ்கள் விரிந்தது. பெண் அவளின் மனமோ, இவரை முகுந்தன் சார் அனுப்பியிருக்கார், அதற்காகவாவது மரியாதை கொடுக்க வேண்டும் என்று நினைத்தவள். இதை கேட்கத்தான் என்னை பார்க்க வந்தீங்களாமா? தான் திட்டும்போது கூட அவள் திரும்பி தன்னிடம் மரியாதையாகவே பேசுவதை நினைத்து மித்ராவுக்குள் ஏதோ ஒன்று தோன்ற குரலை தாழ்த்தி, உன்னிடம் பேசணும், உன் பக்கம் நியாயம் இருக்காம், அதனால் நடந்ததை கேட்டு அறிந்த பின் முகுந்தன் உங்களை வெளியே கொண்டு வர ஏற்பாடு செய்ய சொன்னார், அதற்காகத்தான் வந்தேன். நான் தான் கொலை செய்தேன், செய்த குற்றத்தை ஒப்புக்கொண்டேன். பின்பு எப்படி வெளியே வர? எனக்கு வெளியே வரலாம் விருப்பமில்லை, எனக்கு இங்கே இருக்கிறது ரொம்ப பிடிச்சிருக்கு, சொல்லப்போனால் மன நிம்மதியுடன் இருக்கேன். அவரிடம் சொல்லிடுங்க, முடிந்தால் அடுத்த முறை வரும்போது சேரை மட்டும் அழைத்து வாருங்கள், நான் கிளம்புறேன் என்று எழுந்தாள். ஏனோ மித்ராவிற்கு இந்த முறை மனம் ஒரு மாதிரியாகிவிட்டது. தான் வெளியே வரணும் என்று சொல்லாமல் நான் வரவில்லை என்று சொல்லும் பெண்மணிக்கு ஏதோ ஒன்று இருக்கும் என்பதால், நான் உங்களிடம் கொஞ்சம் பேசணும், உட்கார முடியுமா? சற்றென்று மரியாதையை பேசுபவளை பார்த்து புன்னகைத்து கொண்டே அமர்ந்தவள், சொல்லுங்க மேடம், உங்களுக்கு என்ன கஷ்டம்? எதற்காக கணவனை கொலை செய்தீங்க? அது நான் தெரிஞ்சுக்கலாமா? என்ன கஷ்டமா? வாழ்க்கை முழுவதும் கஷ்டத்தை மட்டும்தான் பார்த்துருக்கேன். 6ஆம் வகுப்பு வரை என்னை கொண்டாட என் அம்மாவும் அப்பாவும் இருந்தாங்க. குடிசை வீடு, அப்பா கூலி வேலைதான், ஆனால் நிம்மதியான வாழ்க்கை, சந்தோஷமாக வாழ்ந்தோம். ரேஷன் அரிசி சாப்பாடு அம்மாவின் கைமணத்தால் அதை பிரியாணி போல் மணக்கும். நிம்மதியாக சாப்பிடுவோம். அப்பா காட்டு வேலைக்கு போவார். ஏழை வீட்டு மகாராணி நான். கொஞ்ச நாளில் அப்பா ஒரு வீட்டில் வாகன ஓட்டியாக வேலைக்கு போனார். எங்கள் பொருளாதாரம் கொஞ்சம் மேம்பட்டது. கொஞ்ச நாளில் அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் ஏதோ ஒன்று சரியில்லை என்று தோன்றிக் கொண்டே இருந்தது. இருவரும் சண்டை போட்டாலும் என் முன் காட்டிக்கொள்ள மாட்டார்கள். ஒரு நாள் அப்பா வேலைக்கு போனவர் வரவே இல்லை. பிறகுதான் தெரிந்தது, அப்பா வேலைக்கு போன இடத்தில் அவரின் முதலாளியின் மனைவியிடம் பழக்கம் ஏற்பட்டு அவரை இழுத்து கொண்டு எங்கோ போய்விட்டார் என்று. அந்த முதலாளி செல்வந்தர் அதை காதும் காதும் வைத்த மாதிரி யாருக்கும் தெரியாமல் பார்த்து கொண்டார். பிறகு ஊரெல்லாம் ஆட்கள் வைத்து
தேடி பிடித்து இருவரையும் இழுத்து வந்தனர். அப்பாவை அடித்து உதைத்து வீட்டில் கொண்டு வந்து போட்டனர். அப்பா அம்மாவின் முகத்தை பார்க்கவே கூசினார். அன்றைய இரவு அந்த செல்வந்தர் எங்கள் குடிசைக்கு தீ வைத்து விட்டார். வீடு பற்றி எறியும் போது அம்மா என்னை மட்டும் காப்பாற்றிவிட்டு அந்த தீக்குள் மடிந்து விட்டார். ஒருவேளை அவர் என்னை காப்பாற்றி விடாமல் இருந்திருக்கலாமோ? நானும் அவர்களுடன் நிம்மதியாக இறந்திருப்பேன். இந்த நரக வாழ்க்கை வாழ்ந்திருக்கவே மாட்டேன். மித்ர அழகியை பார்த்து உங்கள் பெற்றோர் வாழ்க்கையில் இருந்து கற்றுக்கொண்ட விஷயம் என்ன? தவறான வழியில் போனால் வாழ்க்கை பயணம் தவறாய் போய்விடும் என்றுதானே? அப்புறம் நீங்கள் மட்டும் எப்படி முகுந்தனுடன் தொடர்பு ஏற்படுத்தி கொண்டீங்க? நாங்கள் ரெண்டு பேரும் தொடர்பு வைத்திருந்ததை நீங்கள் பார்த்தீங்களா? மித்ரா, அப்போது தொடர்பு வைக்காமல் தான் கொலை பண்ணுவீங்களா? மித்ரா கேட்ட கேள்வியில் அழகி சிரித்து கொண்டே தனது ஜாக்கெட் பின்களை கலட்டினாள். மித்ரா, ஏ சிச்சி, என்ன பண்ணுற? மேடம் கொஞ்சம் பாருங்க, கொலைக்கான காரணம் தெரியும். மித்ரா பார்க்க அப்படியே மார்புகளிலெல்லாம் வெறி நாய் கடித்த தடங்கள் போல் கடிப்பட்டு கடிப்பட்டு அத்தனை தழும்புகள் காயங்கள் பல இடங்களில் சீல் பிடித்து தழும்பாகி இருந்தது. கண்கலங்கி எழுந்து நின்ற மித்ரா, இதெல்லாம் என்ன? வலது பக்க மார்பில் பல நாளாக ஏற்பட்ட காயத்தின் மேல் மருந்து தடவை இருந்தால் பூவின் உடலுக்குள் பூகம்பம். ஏன் இப்படி உங்கள் உடம்பில் இருக்கும் காயங்களை பார்த்தால் இப்போ வந்தது போல் இல்லையே? திருமணமான கொஞ்ச நாளில் இருந்தே தொடங்கிவிட்டது. மித்ரா வருத்தமாய், இப்போ கொலை செய்வதற்கு பதிலாக முன்பே செய்திருக்க வேண்டியதானே? ஏன் இவ்வளவு பொறுத்து கொண்டீங்க? இப்படி ஒரு ஆளை போய் ஏன் கல்யாணம் பண்ணீங்க? அப்போயெல்லாம் கல்யாணம் என்றால் என்னன்னு கூட தெரியாது. என் அம்மா இருந்ததும் என் அப்பாவின் அக்கா முத்தமல்லாத்தை அவங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போனாங்க. குடிக்காரன், வசதி இல்லாதவன் என்று அத்தை பையனுக்கு பெண் தர முன்வரலை. அந்த நேரம் தான் என் உடலில் மாற்றம். 12 வயசுல வயது வந்த பெண்ணை வயது பையன் இருக்கும் வீட்டில் ஒரு தப்பா பேசுவாங்க என்று பாதுகாப்பிற்காக தோராயமான என்னை விட 14 வயது மூத்தவர் அவர் மகனுக்கு என்னை கட்டி வச்சிட்டாங்க. என் அம்மா இறந்ததுனால என் வாழ்க்கையை மாறிடுச்சு. இப்படி ஒரு ஆள்கிட்ட வந்து மாட்டிக்கிட்டேன். நானும் இறந்து போனால் என் பொண்ணோட வாழ்க்கையை நாசமாகிவிடும். அவளுக்காகத்தான் அனைத்தையும் பொறுத்து கொண்டேன். உங்களுக்கும் முகுந்தனுக்கும் எப்படி பழக்கம்? நாங்கள் சென்னையில் தாம்மா இருந்தோம். நாளையிலிருந்து புது இன்ஜினியர் வரப்போகிறார். அவர் கொஞ்சம் கோபக்காரர், பார்த்து நடந்துக்கோங்க என்ற மேஸ்திரியின் அறிவுறுத்தலால் நாங்கள் அனைவரும் புது இன்ஜினியருக்காக காத்து கொண்டிருந்தோம். 20 மாடி கட்டிடம், மொத்த பரப்பளவு 25,000 சதுர மீட்டர். அந்த கட்டிடத்தின் பல நூற்றுக்கணக்கான தொழிலாளர்கள் இருந்தனர். அதில் நானும் ஒருத்தி. அன்று வந்த முகுந்தன் சார் சாமி கும்பிட்டு விட்டு தனது பணியை தொடங்கினார். அவர் சிரித்து நான் பார்த்ததே இல்லை. எப்போதும் உறஞ்சே இருப்பார். ஏன், எதற்கு என்று அப்போது எனக்கு காரணம் தெரியாது. அன்று பெண்கள் அனைவரும் குழுவாய் கூடி வேலை செய்து கொண்டிருந்தோம். அப்போது நான் மண் சுமந்து நடந்து கொண்டிருக்கும் போது சாளரம் தடுக்கி கீழே விழுந்து விட்டேன். வழிதான் கீழே விழுந்து என் காலில் அடிபட்டு கொஞ்சம் வழி நகம் பேந்து இரத்தம் வந்தது. எங்கே கொஞ்ச நேரம் உட்கார்ந்ததை மேஸ்திரி பார்த்துவிட்டால் சம்பளத்தை பிடித்து விடுவார் என்பதால் நான் வேகமாக எழுந்து அங்கே இருக்கும் மணலை எடுத்து காயத்தில் போட்டுவிட்டு மீண்டும் வேலை செய்ய தொடங்கினேன். என் காலில் விழும் இரத்தத்தை கண்ட முகுந்தன் சார், எம்மா காலில் இரத்தம் வருதுமா? அந்த காயத்தில் மண்ணை போட்டிருக்க மண்பட்டால் காயம் பெரிதாகிடுமா? நீங்கள் இப்போ கிளம்பி மருத்துவமனைக்கு போயிட்டு வீட்டுக்கு போங்க என்று சொல்ல எனக்கு பயம். ஒரு நாள் சம்பளம் போயிடுமே என்று. சார், எனக்கு ஒன்றும் இல்லை, நான் பார்க்குறேன் என்றேன். அங்கே வந்த ரவி மேஸ்திரி, ஐயா என்ன சொன்னாலும் இந்த பொண்ணு வேலையை விட்டுட்டு போகாது. அதோட சம்பளம் அவங்க வீட்டுக்கு ரொம்ப முக்கியம். முகுந்தன் தனது உதவியாளரை அனுப்பி பணம் கொடுத்து சில மருந்து பெயர்களை சொல்லி மருந்து வாங்கி வர சொன்னார். வாங்கி வந்தவரின் கையில் பெரிய முதலுதவி பெட்டி. பின் அனைவரையும் அழைத்து இங்கே யாருக்காவது முதலுதவி செய்ய தெரியுமா? யாரும் தெரியாது என்றதும் அவர் அங்கே இருந்த பெரிய பெண்மணியை கூப்பிட்டு எப்படி செய்யணும்னு சொல்லித்தரேன், கற்றுக்கோங்க. நாளைக்கு யாருக்கு அடிபட்டாலும் நீங்கள் உதவி செய்யுங்க என்று சொல்லி என் காலில் மணலை துடைத்து மருந்திட்டு கட்டு கட்டினார். பின் முதலுதவி பெட்டியை பொதுவான இடத்தில் அங்கே மாட்டினார். அவர் பேசுவார் என்று அன்றுதான் எங்களுக்கு தெரியும். இந்த சாதாரண உதவியை பார்த்து தான் உங்களுக்கு அவர் மீது காதல் வந்துச்சான்? இதெல்லாம் அபத்தம் என்று தெரியாதா? என் 15 வருஷ வேலை பயணத்தில் யாருமே எங்களுக்கு முதலுதவி
காயத்துக்கு மருந்து இதெல்லாம் செய்ததில்லை. அப்புறம் நான் காதலிக்கிறேன் என்று சொன்னேனா? தாளம்பூவே கண்ணுரங்கு அத்தியாயம் 4. மித்ரா புரியாமல் அழகியே பார்த்தால் பின் உங்களுக்கும் முகுந்தனுக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப், அதாவது நட்போ மரியாதையோ அன்போ பிளாப்ளா, அதற்கு ஏதோ ஒரு பெயர் வைத்து கொள்ளலாம். உங்களுக்குள் இருக்கும் உறவின் தன்மை என்ன? அன்பும் மரியாதையும் கலந்த உறவுமா? யாருமற்ற எனக்கு நான் இருக்கிறேன் என்ற செயல், அதுதான் முகுந்தன் சார். நான் சிமெண்ட் கலவை போடும் வேலை செய்வேன், மித்ராவிற்கு புரிந்தது. அவளின் தோள்கள் வலுப்பெற்றதற்கு காரணம் இதுவோ என்று. அன்று சென்னையில் ஊருக்கு வெளியே தான் வேலை. பேருந்து வசதியே இல்லாத இடம், கடைகளே இருக்காது. வண்டியில் கூட்டிட்டு போய் கொண்டு வந்து விடுவாங்க. நிறைய ஆண்களும் பெண்களும் கலந்துதான் செல்வோம். அன்று வேலைக்கு போன இடத்தில் தலைக்கு குளிச்சுட்டேன். ஏன் வீட்டிலே குளிக்கலையா? ஒவ்வொரு பெண்ணுக்கு மாதத்தில் 3 நாள் வீட்டுக்கு தூரமாகவுமே. ஹோ, பீரியட்ஸா? ஆமாம்மா, ஆனால் எனக்கு மாதத்தில் 24 நாளும் வரும், 26லும் வரும். அந்த நாட்களை சரியாக என்னால் ஞாபகம் வைத்து கொள்ளும் அளவுக்கு நேரம் இருந்ததில்லை. அப்படித்தான் அன்றொரு நாள் வேலை செய்யும் போது சிமெண்ட் கலவையை கலக்கி கொண்டிருந்த அழகிக்கு அடிவயிற்றில் சிறு வழி எட்டி பார்த்தது. ரவியனா, வேற ஆளை கொஞ்சம் மாற்றி விடுங்க என்றவள் இன்னொருவன் வந்ததும் கலவையை விட்டுவிட்டு முள்ளுக்காட்டில் கொஞ்ச தூரம் நடந்து ஒதுக்கப்புறமாய் போய் மறைவானதொரு இடத்தில் நின்று யாரும் ஆட்கள் இருக்காங்களே என்று பார்த்தால் யாரும் இல்லை. ஒதுக்கப்புறமாய் போய் வந்தவள் தனது மாமியாரிடம், அத்தை வீட்டுக்கு தூரமாயிட்ட, ஆனால் பஞ்சை வாங்கிட்ட வரலையே. சரி, எவ்வகிட்டையாவது இருக்கும், போய் வாங்கிக்கோ என்றவர் மணலை சல்லடையில் போட்டு சலிக்க ஆரம்பித்தார். முத்தம்மாள் அன்பின் உருவம், அவர் மட்டுமில்லை என்றால் தன் வாழ்க்கை என்னவாகியிருக்கும் நினைக்கவே பயமாக இருந்தது. மகனின் கையால் வீட்டிலிருந்து சாப்பிட வேண்டியவர், வயதாகியும் வேலை செய்யும் நிலை பாவமாக இருந்தது. தன் மகள் படித்து முடித்ததும் தங்களின் நிலை மாறிவிடும் என்று நினைவோடு சென்றாள். அழகி அங்கிருந்த தன் சக பெண் தொழிலாளரிடம் அருகே போய், அமுதா பஞ்சு வாங்கிட்டு வந்தியா? இல்லையே, ஏண்டி? எனக்கு இன்னைக்கு வந்துச்சுடி, நான் போன மாதம் கடைசி தேதி நினைவில் வைக்கலடி. அச்சோ, வீட்டுக்கு போகிறவர நீ என்ன பண்ண போற? அருகில் நின்றிருந்த உறவுக்கார பெண்மணி, ஏ மதினி, சிமெண்ட் கலவை தான் போடுற, அதில் ஒரு கரண்டி எடுத்து சாந்த பூசி அடைத்து வைத்துக்கொள், வீட்டுக்கு போகிற வரைக்கும் அப்படியே தாங்கும். அடியே நக்கலா, நிலமை புரியாமல் இவ வேற வந்தேனிவை மிதிச்சு போடுவேன், நானே என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முழிச்சுக்கிட்டு இருக்கேன் என்று சொல்லி கொண்டிருக்கும் போதே அவ்வழியே வந்த முகுந்தனின் காதுகளில் இவர்களின் உரையாடல் விழுந்தது. அவர்களின் பேச்சை கண்டுகொள்ளாத மாதிரி அவளை கடந்து கீழே சென்றிருந்தான். ஐயோ, இன்ஜினியர் வேறு பார்த்துட்டு போறாரே, நம்ம பேசினது காதல் விழுந்திருக்குமோ என்ற கவலையும், வேலை நேரத்தில் அரட்டை அடிக்கிறோம் என்று நினைத்து விடுவாரோ என்ற மனதுக்குள் சிறு அச்சமும் வரவும் என்ன செய்வதென்று தெரியாமல் முழித்து கொண்டிருந்தாள். அங்கே இருக்கும் மேஸ்திரி ரவிக்கு அழகியை பற்றி நன்றாகவே தெரியும். அவள் வேலை நேரத்தில் டிமிக்கு கொடுக்க மாட்டாள். அவள் ஒதுங்கி நிற்கிறாள் என்றால் அவளுக்கு ஏதோ பிரச்சனை என்று. அவள் நின்ற தோரணை சரியில்லாததால் ரவி அவளிடம், எம்மா அழகி, வேண்டுமென்றால் ஒரு 10 நிமிஷம் உட்கார்ந்துட்டு வாமா. அருகே இருந்த பெண்மணியோ, என்னமாமா, அழகிக்கு மட்டும் கரிசனம் கூடுது? ஏன் மாமா அப்படி, என்ன அவ்வளோ சத்தி? நாங்கள் 2 நிமிஷம் நின்னா மட்டும் அப்படி கத்துவேன்? அவ ஒரு லோடு சிமெண்ட் மூட்டையும் கலவை போடுவா, நீ போடுவியா? ஒரு மூட்டையே ஒரு நாள் முழுவதும் தூக்குவ, அவ கூட நீ போட்டி போடுறியா? ஆனாலும் மேஸ்திரிக்கு அவள் மேலே அன்பு ஜாஸ்தி தான் என்றவளின் பேச்சில் நக்கல் துணி இருந்தது. ஆடவனும் அவளை முறைக்க அங்கே வந்த ரவியின் மனைவி செண்பகம், ஆமாண்டி, அவளின் மேல் தனி அன்புதான், அவள் என் புருஷனுக்கு கூட பிறக்காத தங்கச்சி, தங்கச்சி மேல் அண்ணன் அன்போடு இருக்கலாம், தப்பில்ல என்று சொல்லி வாயை அடைத்தாள். செண்பகம் அழகியிடம் திரும்பி, இவளுங்க கிடக்காளுங்க, நீ போத்தாயி, கொஞ்சம் உட்கார்ந்துட்டு வா. பெண் அவளின் மனமோ, நான் என்ன உட்காரும் நிலைமையில இருக்கிறேன் என்று கைகளை பிசைந்து கொண்டே இருக்க, அங்கு மற்றும் ஒரு சம வயது பெண்மணியான சிந்தாமணி, அடியே அழகி, வேணும்னா எங்கள் வீட்டுக்காரர் கீழே தான் வேலை செய்கிறாரு, வேணும்னா அவர் சட்டையை வாங்கி வந்து தரட்டுமா, தற்போதைக்கு வச்சுக்கிறியா? மற்றொருத்தி, உன் புருஷனை வாரத்திற்கு ஒன்று தான் மாற்றுவான், அதை போயா, ஏற்கனவே சிமெண்டில் வேலை செஞ்சு கை காலெல்லாம் புண்ணு வரும், அந்த சட்டையை உபயோகித்தால் அப்புறம் படை சிறங்க என்று பல அரிய வகை நோய்க்கு ஆளாக வேண்டியதுதான். பின் அழகி என்ற பெயரை சொறிச்சின்னு மாற்றிடலாம்,
கேலியும் கிண்டலும் பண்ணி சிரித்தாலும் அவஸ்தை எனவோ அழகிக்குத்தான். இப்படியே கால் மணி நேரம் கடந்திருக்க டீ நேரம் முகுந்தனின் உதவியாளர் வெற்றி அங்கே தினமும் காலையும் மாலையும் டீயும் வடையும் கொண்டு வருவதற்காக ஒருவனை பணித்திருந்தார். அனைவரும் டீ குடிப்பதற்காக போய்விட்டனர். அழகி ஒரு ஓரமாய் அமர்ந்திருந்தால் பெண்ணவளின் மாமியார் தன் மருமகளுக்காக டீயும் வடையும் வாங்கி கொண்டு வந்து கொடுத்தார். அந்த நேரம் மேலே வந்த முகுந்தன் ஸ்டேஃப்ரி பாக்கெட் ஒன்றை எடுத்து வந்து பெரியவரின் அருகே வைத்துவிட்டு முத்தம்மாவிடம், அம்மா, நான் வெளியே போய் வாங்கிட்டு வந்த இதை வேற பெண்களிடம் கொடுத்து விட்டிருப்பேன். ஆனால் மேஸ்திரி ரவி உங்கள் மருமகளின் மேல் காட்டும் கரிசனத்தையே கிண்டல் பண்ணுறாங்க, அதான் நான் கொண்டு வந்து கொடுக்கும்படியாயிடுச்சு என்று சொல்லிவிட்டு போய்விட்டான். இந்த உதவி எல்லா பெண்களுக்கும் தேவையானதே. அன்றே முகுந்தன் சார் இந்த மாதிரி நேரத்தில் பெண்கள் காட்டுக்குள் போக வேண்டாம் என்று நினைத்து பெண்களுக்கென்று தனியாய் கழிப்பறை கட்டியதோடு நில்லாமல் கையோடு அதில் பல ஸ்டேஃப்ரி பாக்கெட்டும் இருக்குமாறு செய்துவிட்டார். அழகி புன்னகையோடு அவரின் மேல் ஏற்பட்ட முதல் மரியாதைக்கான தருணம் அது. மித்ரா, இதெல்லாம் அனைத்து ஆண்களும் செய்வார்களே அழகி, படித்திருந்தால் ஒருவேளை உதவிக்கும் காதலுக்கும் வித்தியாசம் தெரிந்திருக்குமோ என்னவோ. படிக்காதவர் தான் காமராசர், ஆனால் அவரை போல் சிறந்த தலைவரை கண்டதுண்டாமா நீங்க? வாழ்க்கையில் அனுபவம் கூட சிறந்த கல்விதாமா? படிப்பில்லைதான், ஆனால் என் வாழ்க்கையில் நான் அனுபவித்த கொடுமைகளே எனக்கு சிறந்த அனுபவம்தான். இவ்வளவு வழி கண்டும் நான் வாழ்வதற்கு காரணமே என் மகள் மணிமேகலை தான். என் புருஷனுக்கு குடிப்பழக்கம் அதிகம். குடித்துவிட்டால் அவரின் பார்வையில் தாய், தார, மகள் அனைவரும் போதையுள்ள பெண்களின் லிஸ்டில் வந்து விடுவார்கள் என்று அன்றுதான் தெரியும். என் கணவர் பல ஆண்டுகளாகவே சரிவர வேலைக்கு செல்வதே இல்லை. குடும்பத்தை காப்பாற்றாமல் தினசரி குடித்துவிட்டு வீட்டுக்கு வந்து என்னிடம் தகராறு செய்வார். இதனால் எங்கள் ரெண்டு பேருக்கும் இடையே அடிக்கடி பிரச்சனை ஏற்படும். என் மகள் பயத்தில் என்னை கட்டிக்கொள்வாள். அஞ்சொரு நாள் நான் வேலைக்கு சென்ற பிறகு வீட்டிலிருந்த என் புருஷனுக்கு குடிக்க காசில்லை. வீடு முழுவதும் தேடி கிடைக்கல. வயசு பிள்ளை 10ஆம் வகுப்பு படிக்கிற என் மகளின் பாதத்தில் இருந்த கொலுசு அவன் கண்ணில் பட்டுவிட்டது. மகளிடம் கால் கொலுசை தான் கேட்க அவதாரில் கீழே இருந்த கல்லை எடுத்து என் மகளின் மண்டையில் அடித்து கொடு என்று மிரட்டி அவளை கீழே பிடித்து தள்ளி காலில் கிடந்ததை கலட்டி கொண்டு போயிட்டான். வழியும் இரத்தத்தோடு நின்ற என் மகளை கண்ட அக்கம் பக்கத்தினர் ரவி அண்ணனுக்கு ஃபோன் பண்ணி தகவல் தந்தனர். நான் வேலை செய்கிறது காட்டுப்பகுதி. ஒரு நாள் கூலி என்பது அனைவருக்கும் அவ்வளவு முக்கியம். கையில் 10 காசு இல்லை. முகுந்தன் சார் தான் கேள்விப்பட்டு பணம் கொடுத்து ரவி அண்ணாவுடன் அனுப்பி வைத்தார். என் புருஷன் அந்த கொலுசை 1000 ரூபாய்க்கு அடகு வைத்து அந்த பணத்துடன் டாஸ்மார்க் கடைக்கு சென்று குடித்துவிட்டு மாலை நேரத்தில் எல்லாம் முடித்து தள்ளாடியபடி வீட்டுக்கு வந்தார். பிணத்திடம் பேசுவதுதான் அவனிடம் பேசுவதற்கு சமம். பண தேவைக்காக நான் வேகாத வெயிலில் கஷ்டப்படுகிறேன். உடல் நலம் சரியில்லாத நிலையானாலும் போவேன். என் வருமானம் என் குடும்பத்திற்கு முக்கியம். அதிலும் பாதியை வலுக்கட்டாயமாக குடிப்பதற்கு பிடுங்குவான். மீதியை வைத்து உணவுக்கு செலவழிப்பேன். என் மாமியார் சம்பாதிப்பது அவன் குடிப்பதற்கென்று வாங்கிய கடன்களை அடைப்பதற்கே போயிடும். அன்று காலையில் என் மகள், எம்மா, பள்ளியில் டூர் போகிறாங்க, 1000 ரூபாய் கொடுமா. 1000ஆ? அவ்வளவுக்கு எங்கே போவேன்? எம்மா, நீ ஏன் இப்படி இருக்க? சின்ன வயசுலேருந்து டூருக்கு காசு கொடுக்க மாட்டே. நீ ஏன் என்னை பெற்ற? வளர்க்க முடியாட்டி பெற்றிருக்க வேண்டாமே. வார்த்தைகள் வழிதான். ஏனோ நான் ஆசையாய் பெற்றது போல் அவளின் கேள்வி. தெரியா வயதில் அறியாமல் கிடைத்த பிள்ளை. ஆனாலும் அவளுக்காய்தான் வாழ்கிறேன், உழைக்கிறேன். அவளின் ஆசைகளை நிறைவேற்றாத பாவி நான். கொஞ்சம் மனது பாரமாகிவிட்டது. 2-3 நாளாய் வீட்டில் யாரிடமும் பேசல. அழுது கொண்டே இருந்தால் பள்ளிக்கூடமும் போகவில்லை. 2 நாள் அழட்டும், சரியாயிடும் என்று விட்டுவிட்டேன். நாங்கள் பேசுவதை கேட்டுக்கொண்டிருந்த என் கணவன் என் மகளை தொடர்ந்து கண்காணித்திருக்கான். மணிமேகலை வயது 14 தான். ஆனால் பார்க்க 18 வயது போல் சதை போட்டு மூக்கம் முழியுமாக இருப்பாள். நான் போன பின் அப்பங்காரன் மகளின் அருகே வந்து, நான் உன்னை டூருக்கு அனுப்புகிறேன். அப்பாவோட ஃப்ரெண்டிடம் நிறைய பணம் இருக்கு, ஆனால் நீ வந்து கேட்டால் தருவாங்க, நீ வரியா? டூர் போகும் ஆவலில் தன் அப்பாவிடம் புன்னகையாய் தலையாட்டி சரிப்பா என்று வரப்போகும் ஆபத்து பற்றி அறியாமல் அவளும் போய்விட்டாள். அங்கே போய் ஒரு 35 வயதுமிக்க குடிக்கார நண்பனிடம் ஒரு தொகை பணத்தை வாங்கிவிட்டு, இவள் என் மகள், நீ 2ஆம் தரமாய் பொண்ணு கேட்டியே, கட்டிக்கோ.
கட்டிக்கிட்ட பெண் தினமும் குடிக்க பணம் தரணும் என்ற ஒப்பந்தத்துடன் மகளை விட்டுவிட்டு வந்துவிட்டான். நான் வேலை முடிந்து வீட்டுக்கு வந்து பார்த்தால் என் மகளை காணும். பக்கத்து வீட்டில் விசாரித்தப்போ அவள் அவளின் அப்பாவுடன் மதியம் வெளியே போனாள் என்றதும், மதியம் போனவங்க இன்னும் வரலையே என்ற செய்தி கேட்டு பயம் தொற்றி கொண்டது. மனைவி மகள் என்ற பாசமில்லாதவன் அவன். மாமியாரும் நானும் ஒன்றா பார் என்று என் புருஷனை தேடி பிடித்து விசாரித்த போது விஷயம் தெரிந்தது. மகளை எவனோ ஒருவன் வீட்டில் விட்டு விட்டு வந்தது. என் மகளுக்கு என்னாச்சு ஒன்று பதட்டம், பயம். யாரையாவது துணைக்கு கூப்பிடலாம் என்றால் அக்கம் பக்கம் வெளியே தெரிந்தால் என் மகளை தப்பாய் பேசுவாங்கன்னு பயம். நான் பயந்து வேக வேகமாய் என் மகளை மீட்பதற்காய் போனால் அங்கே என்னை உள்ள விடவே இல்லை. நான் வெளியே நின்று கதறும் போது அந்த வழியே போன முகுந்தன் காரை நிறுத்தி, ஏம்மா இங்கே நிற்கிற? அவரை கண்டதும் அழுகை வர, ஏம்மா அழுகுற? நடந்ததை சொல்லவும் முகுந்தன் இம்முறை ஓங்கி அவன் வீட்டு கதவை தட்ட திறந்தவன் முகமெல்லாம் நகக்கீரல்கள். இரத்த வேரியுடன் யாடானி என்றான். கேட்க முன்னே அவனை அடித்துவிட்டு உள்ளே போனால் அங்கே பூட்டிய அறைக்குள் கதவை தட்டும் சத்தம். முகுந்தன் வேகமாய் பூட்டிய கதவை பார்த்து அவனை அடித்து கதவை திறக்க வைத்து உள்ளே போனான். அங்கே கதவின் ஓரத்தில் மணிமேகலை அழுது அழுது சரிந்து கிடந்தால், இரண்டு நாளை கோபத்தில் சாப்பிடாததால் சக்தியின்றி கிடந்தால், மகளை கண்டதும் பெற்ற வயிறு துடித்தது. மணி என்ற குரல் கேட்டதும் அம்மா என்று கதறியபடி கட்டி கொண்டாள். அவன் அத்துமீறி நடக்க முனைந்துள்ளான் என்பதற்கு பெண்ணவளின் கிழிந்த ஆடைகள் சாட்சி. அவனை அண்டவிடாமல் தன்னை காத்து கொண்டிருக்கிறாள் என்பதற்கு அவன் முகத்தில் கீறல்களே சாட்சி. பணத்திற்காக தன் மகளை விற்பனை செய்த தந்தை பற்றாக்குறைக்கு என் மகளை மனப்பூர்வமாய் கட்டி கொடுக்கிறேன் என்று பெற்றவனை எழுதி கொடுத்த ஆவணத்தை காண்பிக்கும் போது அந்த நொடி அப்படியே பெற்றவள் சரிந்து விழுந்தாள். முகுந்தனுக்கு இப்படி கூட அப்பன் இருப்பானா என்று ஆச்சரியம். அந்த நபரை அடித்து துவைத்ததுடன் அழகியையும் அவளின் மகளையும் தன் வீட்டுக்கு அழைத்து வந்தான். முகுந்தனின் தாய் சாரதா இருவரையும் தேற்றி சாப்பாடு கொடுத்து அங்கேயே தங்க வைத்தனர். அழகி சாரதாவிடம், அம்மா என் பொண்ணுக்கு பாதுகாப்பு வேணுமா? வயசு பெண்ணை கூட்டிட்டு நான் எங்கே போவேம்மா? அப்பனே மகளின் வாழ்க்கையை சீரழிக்கிறானே, இனி மற்றவர்கள் எப்படி பார்ப்பார்கள்? சாரதா சிறு பெண்ணின் நலன் கருதி தனது உறவினரின் பள்ளியில் சேர்க்க அனுமதி வாங்கி அங்கேயே அவளை விடுதியில் சேர்த்தார். என் மகளை காப்பாற்றி அவளை பாதுகாத்ததால் அவர் எனக்கு சாமிமா. ஆனால் நீ ஏன் வந்ததும் உன் மகளை கேட்கவே இல்லை. தாளம்பூவை கண்ணுறங்கு அத்தியாயம் 5. அழகிய மித்ராவிடம், உங்களுக்கு நான் என் மகளை பார்க்காவிட்டால் தவறானவள் இல்லையா மேடம்? நான் ஏன் அவளை பார்க்கவில்லை என்பதற்கான காரணத்தை சொல்கிறேன், அப்புறம் நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. சாரதா அம்மாவின் வீட்டில் இருந்தால் முகுந்தன் சாருக்கு என்னால் கெட்ட பெயர் வந்துவிடுமோ என்பதால் பக்கத்தில் ஒரு வீட்டை பிடித்து தனியாக வந்தோம். அந்த வீடை பார்த்து தனியாக வைத்ததெல்லாம் வெற்றிதான். அவன் என் கூட பிறக்காத தம்பி. எல்லா பெற்றோருக்கும் இருக்கும் கனவு, தன் பிள்ளைகள் படித்து பட்டம் பெற்று பெரிய ஆளாக வளரணும், நல்ல உத்தியோகத்தில் இருக்க வேண்டும் என்பதே. அதே போல்தான் நானும். நான் காணாத அத்தனையும் என் மகள் காணணும் என்று நினைத்தேன். அந்த நேரம் சாரதாம்மாவிற்கு உடல்நிலை சரியில்லாமல் போனதால் முகுந்தன் சார் வீட்டு வேலைக்கு ஆள் தேடினார். காலையிலும் மாலையிலும் நானும் எனது அத்தையும் வேலைக்கு வரோம் என்றேன். என் மகளின் எதிர்காலத்தை வளமாக்கணும், அதற்காகத்தான் காலையில் நானும் என் அத்தையும் முகுந்தன் சார் வீட்டில் வீட்டு வேலைகளை பார்த்துவிட்டு அப்புறம் கட்டிட வேலையும் பார்த்து இரண்டு மடங்காக சம்பாதிக்க ஆரம்பித்தோம். தனியார் பள்ளியில் சேர்த்தேன். உழைப்பில் பெறும் பகுதியை அவளின் கல்வியின் செலவிற்காகவும் படிக்கிற பிள்ளை நல்ல ஆடை உடுத்தணும் என்பதற்காகவும் தான். ஆனால் அதை அவள் உணர்ந்து படிக்கவில்லை என்பதுதான் வேதனை. என் பொண்ணு பள்ளியில் 11 நடந்த செயல் அது. 11 மணி கால் எடுத்து வைத்தால் அது இரு பாலரும் படிக்கும் பள்ளி. அவன் 12 படித்தான். அருகருகே அமைந்த வகுப்பு தான் அவனுக்கும் மணிமேகலைக்கும். மணிமேகலை 10 மாவட்டத்தில் முதல் மாணவி என்பதால் அவளின் மேல் அனைவருக்கும் பாசம். பள்ளி பருவமானது இளமையில் ஏணி வறுமை ஏழ்மை பெற்றவர்களின் அன்பு தியாகத்தை எல்லாம் மறக்க செய்துவிடும் என்பதற்கு என் மகள் கொண்ட காதலே சாட்சி. காதலின் ஆரம்பம் அன்றை கழிவறை செல்வதற்காக வெளியே வந்தபோது பள்ளியின் மரத்தடியில் நண்பர்களுடன் சிகரெட் குடித்து கொண்டிருந்த மாணவனான அசோக்கை கண்டாள். மணிமேகலை
குடித்து முடித்ததும் அதை அணைக்காமல் அப்படியே அந்த சிகரெட்டை தூக்கி எரிந்துவிட்டு போய்விட்டான். பக்கத்தில் சிறு குழந்தைகளுக்கு சமைப்பதற்காக குடிசையில் கூடாரம் போடப்பட்டு இருந்தது. மணிமேகலை கழிவறையில் இருந்து வெளியே வரும் போது அந்த குடிசை பற்றி எரிந்து கொண்டே இருந்தது. வேகமாக நீரை ஊற்றி அணைத்தவள் அதற்கான காரணத்தையும் பள்ளி முதல்வரிடம் சொல்லிவிட்டாள். அவனையும் அவன் நண்பர்களையும் ஒரு மாதம் பள்ளி நிர்வாகம் சஸ்பெண்ட் செய்தது. வசதி படைத்தவனுக்கு அது கௌரவ குறைச்சல். ஏற்கனவே 11ஆம் வகுப்பில் போதை மருந்து உபயோகித்ததால் அசோக்கை பள்ளியை விட்டு நீக்கியதால் வேறு பள்ளியிலிருந்து இந்த பள்ளியில் சேர்ந்திருந்தான். சஸ்பெண்ட் காலமாக ஒரு மாதம் முடிந்து அசோக் மீண்டும் பள்ளி வந்தான். வந்தவன் நேராய் பெண் அவளிடம் மன்னிப்பு கோரினான். அன்றிலிருந்து சிகரெட்டை விட்டுவிட்டேன் என்றதும் கொஞ்சம் சுமூகமாய் நட்பு ஆரம்பமானது. ஒரு மாதமாய் நட்பில் தொடங்கிய உறவு பெண் காதலில் வந்து நின்றது. முதலில் மறுத்தவள் மீண்டும் மீண்டும் பெண்ணவளை துரத்தி துரத்தி காதலித்து வரவும் ஒரு கட்டத்தில் கையை வெட்டிக்கிட்டான். பயந்தவள் பின் பேச ஆரம்பித்திருக்கிறாள். அதன் பின் அவளின் நினைப்பு நேரம் அன்பு காதல் எல்லாம் எனக்கே வேண்டும் என்று அன்பால் கட்டளையிட்டிருக்கிறான். காதல் வந்த பின் அறிவு என்பது அவளுக்கு வேலை செய்யவே இல்லை போலும். அவன் அன்று பள்ளியில் ஏற்பட்ட வகுப்பு தோழனிடம் பேசியிருக்கிறாள். யார் அவன் என்ற கேள்வி. என் நண்பன் என்றும் அறிமுகப்படுத்தியிருக்கா. அவன் வாடிப்பொடி என்று அழைத்து பேசியிருக்கான். ஏனோ காதலனாய் அந்த நேரத்தில் இன்னொருவனின் உரிமையான அழைப்பை ஏற்க முடியவில்லை. அந்த நிமிடம் தனக்கானவள் தனக்கு மட்டும்தான் என்ற கோபத்தை காட்டி சண்டை. இருவருக்குள்ளும் சண்டை மூன்றது. அன்று அவளிடம் பேசவில்லை. அவனின் ஒரு மாத கால பிரிவை தாங்க முடியாதவள். படிப்பில் கவனம் செலுத்தவில்லை. அனைத்து பாடத்திலும் தேர்ச்சி பெறவில்லை. அரையாண்டு பரீட்சையில் அவள் எடுத்த குறைந்த மதிப்பெண் பற்றி வகுப்பாசிரியர் என்னிடம் பேசும்போது அவளை பார்த்தேன். அப்போது, ஏண்டா படிப்பு கஷ்டமா இருக்கா, இந்த பள்ளிக்கூடம் உனக்கு பிடிக்கலையா, உன் மனசுல வேற ஏதாவது இருக்கா என எப்படி கேட்டாலும் அவள் மௌனமாக தலையாட்டி மறுத்தாள். ஒரு கட்டத்தில் சூழ்நிலையெல்லாம் எடுத்து சொல்லி கண் கலங்கினேன். என் அழுகையை பார்த்து இனிமேல் படித்து விடுவேன் என்றாள். நானும் அவளின் முதுகை தட்டி எங்களின் சூழ்நிலையை எடுத்து சொல்லிவிட்டு வீட்டுக்கு வந்துவிட்டேன். நான் செய்த தவறு அவளுக்கு காதல் என்ற ஒன்று வந்திருக்கென்று அறியாமல் வந்ததுதான். அந்த 16 வயது பருவம் மங்கையின் மனதில் அவன் இல்லாமல் இந்த உலகம் இயங்காது என்ற நிலை போலும். அவளுக்கு இருந்த எதிர்காலமும் நிகழ்காலமும் மறந்து அவளின் மனம் முழுவதும் அவனே கதி என்று சரண் அடைந்திருந்தாள். அவனை சந்தித்து பிரிவதற்கான காரணம் கேட்டிருக்கிறாள். ஏன் அசோக் என்னிடம் பேச மாட்டே, அவன் எப்படி உன்னை என் முன்னால் வாடி போடின்னு கூப்பிடலாம், அது நீயும் கேட்குற, உனக்கு நான் முக்கியமா, உன் ஃப்ரெண்டு முக்கியமா, நீ மட்டும்தான் முக்கியம் அசோக், அதை நான் எப்படி நம்புறது, நீ பேசாமல் என்னால் படிக்கவே முடியவில்லை அசோக், எனக்கு பிடித்த படிப்பு கூட நீ பேசாமல் இருந்ததால் படிக்க முடியவில்லை, பைத்தியம் பிடிக்குது, நீ பேசினால்தான் நான் நார்மலாக இருக்க முடியும். அவன் மௌனம் சாதிக்க, நீ பேச நான் என்ன பண்ணணும், என்னை தவிர வேறு யாரும் உனக்கு நண்பர்களை இருக்கக்கூடாது, சரி நான் யாரிடமும் பேச மாட்டேன் என்று உறுதி கூறியவள் ஆண் பெண் நட்பை தவிர்த்தாள். கொஞ்சம் காலம் நல்லபடியாக போனது. அசோக் பள்ளி படிப்பை முடித்து கடைசி நாள், உனக்கு என்னை பிடிச்சிருந்தால் நான் சொல்வதை கேட்பாயா, நான் போன பிறகு நீ யார்கிட்டையும் பேச மாட்டேன்னு நான் எப்படி நம்புறது, நான் யாரிடமும் பேச மாட்டேன் அதை நான் எப்படி நம்புறது, அதனால் நீ எனக்கானவள் எனக்கு மட்டுமானவள் என்று நிரூபி. எப்படி நிரூபிப்பது, அடுத்த வாரம் பிறந்த நாள் என் வீட்டுக்கு வா, வந்து உன் காதலை சொல்லு. எப்படி சொல்வது, என்னிடம் அவ்வளவு காசு இல்லையே, நீ வந்தால் போதும், பள்ளி விடுமுறை தோழியின் வீட்டுக்கு செல்வதாய் சொல்லிவிட்டு போன இடம் அவன் வீடு. அப்பா அம்மா இருவரும் கை நிறைய சம்பாதிக்கும் தொழிலதிபர்கள். விவாகரத்து பெற்று வேறு வேறு நாட்டில் வசிக்கிறார்கள். அவன் படிப்பிற்காக வேலையாட்களை நியமித்து அப்பார்ட்மெண்ட் வாங்கி தேவைகளை பூர்த்தி செய்து கொடுத்திருக்கும் பெற்றோர் என்பதே அன்றுதான் அவளுக்கு தெரியும். காதலித்த பெற்றோர்கள் பிரிந்ததால் தான் தன்னை சந்தேகப்படுகிறான். அவனுக்கு இனி நான் மட்டும்தான் என்ற நம்பிக்கையை கொடுக்கணும் என்பதால் அவனின் ஆசைகளை நிறைவேற்றி தன் காதலையும் நிரூபித்திருக்கிறாள். இருவருக்கும் பார்க் பீச் என்று தனித்தனியாக செல்ல வேண்டிய அவசியமே இல்லை. அவள் ஃப்ரெண்ட் வீட்டுக்கு போறேன் என்று தேவைப்படும் நேரங்களிலெல்லாம் சந்திக்கும் இடம் அவனின் வீடு என்றாகி போனது. அவனின் காதலில் மணி விழுந்து கரைந்து விட்டாள். இதனை அடுத்து அவர்கள் இருவரும் யாருக்கும் தெரியாமல் ரகசியமாக சந்தித்து தங்களது காதலை வளர்த்து வந்துள்ளனர். இந்த தனிமையான சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி அசோக் மணிமேகலையிடம்
திருமண ஆசை வார்த்தைகள் கூறி தேவைக்கு இணங்கியிருக்கிறாள். அத்துடன் இந்த தனிமையான சந்திப்பு குறித்து வெளியேதும் சொல்லிக்க வேண்டாம், தெரிந்தால் பிரித்திடுவார்கள் என்றதும் தலையாட்டினாள். மணிமேகலை 12 வகுப்பில் அடியெடுத்து வைத்தால் அன்று பள்ளியில் பெண்ணவளுக்கு திடீரென்று வயிற்று வலி ஏற்பட்டு அவர் வழியால் துடித்து உள்ளாள். இதனால் பதறிப்போன ஆசிரியர்கள் எனக்கு அழைத்தார்கள். பயந்து நான் என் மகளை அருகிலுள்ள மருத்துவமனைக்கு அழைத்து போனேன். அங்கே போய் பரிசோதித்து பார்த்த பின்தான் தெரிந்தது, அவள் 4 கர்ப்பம். பெரிய கல்லை தூக்கி என் தலையில் போட்டுவிட்டாள். விஷயம் தெரிந்ததும் கையோடு டிசியை கொடுத்து உங்கள் மகள் பள்ளிக்கு வேண்டாம் என்று சொல்லி அனுப்பிவிட்டனர். அவன் யார் என்று விசாரித்து வீட்டில் சென்று பார்க்க வீடு பூட்டப்பட்டு இருந்தது. முகுந்தன் சார் அவனை விசாரித்து பார்க்கும் போதுதான் அவன் படிப்பிற்காக வெளிநாடு சென்று விட்டான் என தெரிந்தது. எப்படியோ தேடி பிடித்து நம்பர் வாங்கி முகுந்தன் சார் செல்போனை மணியிடம் கொடுத்து அவனிடம் பேசு என்றார். பேசும்போது அவன் சொன்ன ஒரே வார்த்தை என்னையா சஸ்பெண்ட் பண்ண வைத்த சகலமும் புரிந்தது. அவனிடம் மோதி கேஸ் கொடுத்து அவனை நீதிமன்றம் ஏற்றி தண்டனை வாங்கி கொடுத்தாலும் மீறி போக போவது மணிமேகலையின் வாழ்க்கை. மருத்துவமனையில் குழந்தையை அபார்ஷன் பண்ண முடியுமா என்று பரிசோதிக்கும் போது 4 தாண்டிய கரு களைத்தால் அவள் உயிருக்கு ஆபத்து, என்ன செய்வது என்று தெரியாமல் தவித்த போதுதான் பெரிய மனுஷி தற்கொலை முயற்சி செய்தாள். அவளால் அந்த ஏமாற்றத்தை தாங்க முடியவில்லை. எப்படி கிடைத்தது விஷம் என்று கூட தெரியவில்லை. அந்த நேரம் கூட அவளுக்கு நான் கண்ணில் படவே இல்லை. அவன் ஏமாற்றிவிட்டான் என்பதுதான் வருத்தம். இப்படி அவளை பற்றி அனைவரும் சிந்தித்து கொண்டிருக்கும் போதுதான் முகுந்தன் சாரும் வெற்றியும் அவளை கொண்டு போய் மருத்துவமனையில் சேர்த்து காப்பாற்றினர். அந்த நேரத்தில் அவளின் கர்ப்பம் தெருமுழுக்க தெரிய வந்தது. நான் செய்வதறியாமல் தவித்து கொண்டிருக்கும் போது வெற்றி வந்து நான் அவளை திருமணம் செய்கிறேன் என்றான். அது என் குழந்தை என்று ஊருக்கு சொன்னான். அவன்தான் என் மருமகன், மகனாய் பிறக்க வேண்டியவன், மருமகனாய் வாய்த்திருக்கிறான். வெற்றி யாரு? முகுந்தன் சாரிடம் உதவியாளராக வேலை பார்ப்பவன் வெற்றி. சிறு வயதில் இருந்து மேஸ்திரி ரவி அண்ணாவின் கீழ் வேலை பார்ப்பவன். அவனுக்கு தாய் தகப்பன் யாரும் இல்லை. அப்பா பெயர் கூட அவனுக்கு தெரியாது என்று தான் அனைவரும் சொல்வார்கள். பல நேரங்களில் அவனை அசிங்கப்படுத்தி பேசுவார்கள். என் மாமியார் தான் ஆக்கும் சாதத்தில் அவனுக்கு மதியம் கொண்டு போய் கொடுப்பார். எனக்கு தம்பி மாதிரி எங்களை நிலை உணர்ந்தவன், அக்கா என்றே அன்போடு அழைப்பான். எங்கள் ஏரியாவில் வளர்ந்தவன், அப்பன் பெயர் தெரியாமல் வளர்ந்ததால் ஊராரின் கேலி பார்வைக்கு ஆளானவன். அந்த அவமானம் நாளை மணியின் வயிற்றில் வளரும் குழந்தைக்கும் என் நிலை வரவேண்டாம் என்றான். முகுந்தன் சாரும் சாரதாமாவும் சேர்ந்து இருவருக்கும் திருமணம் செய்து வைத்தார்கள். அனைத்து முடிந்து முகுந்தன் சாரின் வீட்டில் அமர்ந்திருந்தேன். சோர்ந்து களைந்து அழகியை கண்ட சாரதா, ஏம்மா எல்லாம் நல்ல முடிந்ததே, அப்புறம் என்ன? காதல் என்றால் என்னம்மா? உடல் தழுவதுவெல்லாம் காதலாமா? வயிற்றில் பிள்ளை கொடுப்பதுதான் காதலா? நான் இருக்கேன் உனக்கு என்று நம்பிக்கை கொடுப்பவன் தாமா காதலன். அவளின் கனவெல்லாம் தன் கனவாய் மாறுபவன் தானம்மா காதலன். சிரித்த சாரதாவின் புன்னகையில் மகிழ்ச்சியில்லை, வருத்தமே இருந்தது. ஏம்மா என்னாச்சு? என் மகன் அவளின் மனைவியின் கனவை தான் கனவாக்கினான். காதலிக்கும் போது படிக்கணும் என்றால் படிக்க வைத்தேன், வீடு வேண்டும் என்றால் கட்டி கொடுத்தேன். ஆனால் அதெல்லாம் காதலிலே என்று வேறு ஒருவனை தேடி சென்றாள். இந்த காலத்தில் எது காதல் என்று அவரவர் மனங்களை பொறுத்துதான் மாறுபடும். இந்த நிலையில் வெற்றி மாதிரி பையன் கிடைத்ததை நினைத்து மணிமேகலை சந்தோஷப்பட்டு அவனுடன் நல்ல வாழ்ந்தால் போதும் என்றார். அப்போதுதான் பழையதை நினைத்து மணிமேகலை சரியாக சாப்பிடாமல் சோர்ந்து போய் குழந்தை களைந்து விட்டது. அந்த செலவையெல்லாம் வெற்றி தான் பார்த்தான். அந்த மாதிரி நேரத்தில்தான் முகுந்தன் சாரின் மனைவி எங்கோ கஷ்டப்படுவதாக கேள்விப்பட்டு அவர் வெளிநாடு சென்றிருந்தார். அவரின் அம்மாவுக்கு துணையாக நானும் என் அத்தையும் அவரின் வீட்டில் தங்கியிருந்தோம். முகுந்தன் சார் அவரின் மனைவியை அவரின் வீட்டில் கொண்டு வந்து விட்டு வீட்டுக்கு வர 10 ஆனது அன்றுதான் சார் வீட்டுக்கு வந்தார். சோர்ந்திருந்தார். ஏனோ அவரை பார்க்கவே மனம் வலித்தது. ஏனோ கஷ்டங்களில் உடனிருப்போரின் வலிக்கு மறந்துடுவதற்குத்தான் எனக்கு வாய்ப்பே கிடைக்கவே இல்லை. அதுவரை அடங்கியிருந்த என் கணவருக்கு அன்று வாய்ப்பு கிடைத்தது. இன்ஜினியரை அழகி வைத்திருக்கிறாள் என்று முகுந்தன் சாரின் வீட்டின் முன் சத்தமிட்டான். வழி எனக்கு புதிதல்ல, கஷ்டம் எனக்கு பெரியதல்ல, ஆனால் என் கடவுளான முகுந்தன் சார் அசிங்கப்படக்கூடாது. நான் தனித்து இருந்தாலும் யாருடன் சேர்ந்திருந்தாலும் கெட்ட பெயர் முகுந்தன் சாருக்கு வந்துவிடும் என்பதால் என் வீட்டுக்கு கணவருடன் சென்று விட்டேன். மித்ரா அவளை பார்த்து, இதில் உங்கள் மகளை வெறுக்க காரணம் என்ன? தவறு செய்தால்
தாயானவள் மன்னிப்பாள் தானே? இன்னும் நான் சொல்லி முடிக்கவில்லை. எல்லாம் சொல்கிறேன். காரணம் இருக்கு மேடம். தாளம்பூவே கண்ணுரங்கு அத்தியாயம் 6. அன்று முகுந்தன் ஒரு முக்கிய வேலை விஷயமாக வெற்றியின் செல்போன் எண்ணுக்கு அழைக்க அது அணைத்து வைக்கப்பட்டிருந்தது. வேலையின் தேவை கருதி முகுந்தன் அவனை தேடி வெளியழைத்து போவதற்காக வீட்டுக்கு வரும்போது அவன் வீட்டு வாசலில் கட்டிலை போட்டு படுத்திருந்தான். முகுந்தன் வண்டியை விட்டு இறங்கி அருகே போய் வெற்றி என்று அழைத்தான். படுத்திருந்தவன் வேக வேகமாக எழுந்து, சொல்லுங்கண்ணா, எதுக்கு இவ்வளோ தூரம் வந்தீங்க? ஃபோன் பண்ணியிருந்தால் நானே வந்திருப்பேனே. உன் செல் சார்ஜ் இல்லை போல. வா, கொஞ்சம் வெளியே போகணும். அண்ணே, கொஞ்சம் பொறுங்க, அந்த புள்ள தனியாக தூங்குது. பக்கத்து வீட்டு ஐயாவிடம் போய் மணிமேகலைக்கு துணைக்கு வந்து படுக்க சொல்லிவிட்டு வருகிறேன். முகுந்தன் சரி என்றதும் அவன் பக்கத்து வீட்டு பாட்டியை கூட்டிக் கொண்டு வந்து தன் வீட்டில் விட்டு வந்தான். இருவரும் காரில் ஏறி முகுந்தன், நீ ஏன் வெளியே படுத்திருக்க? அது வந்தன்னா ஏன் வெற்றி இழுக்கிற? ஆனால் மணி என்னை பார்த்தாலே பயப்படுது, அதான் வெளியே படுத்திருக்கேன். இப்போ என்ன விஷயமாய் போகிறோம் அண்ணா? வழக்கம் போல்தான். வெற்றிக்கு தெரியும், பெரிய தொகைக்கு கட்டிடப் பொருட்கள் வாங்கி குவித்திருப்பதால் இரவு பணியில் இருக்கும் காவலாளிகள் விழித்திருக்கிறார்களா, பொருட்கள் எல்லாம் பத்திரமாக இருக்கா என்று பரிசோதிப்பது முகுந்தனின் வழக்கம். சற்று நேரத்தில் ஊருக்கு வெளியே ஒதுக்குப்புறமான இடத்தில் தாங்கள் மட்டும் கட்டிடத்திற்கு முன் வாகனத்தை நிறுத்திவிட்டு பொருட்களுக்கு பாதுகாப்பு கருதி 4 காவலர்களை நியமித்திருந்தான். அவர்கள் விழித்திருக்கிறார்களா என்று பார்த்துவிட்டு பொருட்கள் எல்லாம் சரியான இடத்தில் இருக்க என்று கவனித்தான். பரிசோதனை முடித்துவிட்டு இருவரும் வெளியே வந்தனர். வாகனத்தில் சாய்ந்து நின்ற முகுந்தன் மார்பின் குறுக்கே கை கட்டி, வெற்றி, உனக்கு என் மேல் கோபம் எதுவும் இருக்கா? உங்கள் மேல் நான் எதுக்கண்ணா கோபப்பட போகிறேன்? அப்போ மணிமேகலை உனக்கு பிடித்து தானே திருமணம் செய்த? அண்ணா, திருமணம் பண்ண முன் முழு மனதோடு ஏற்றிக்கொண்டு தான் செஞ்சேன். அப்போ நீ ஏன் வீட்டு வாசலில் படுக்கிற? அக்கம் பக்கம் எல்லாம் தப்பா நினைக்க மாட்டாங்களா? அண்ணா, மணி சின்ன பொண்ணு, காலையிலேருந்து நைட்டு வர வேலை செஞ்சுட்டு வரும்னா அந்த குடிசைக்குள் படுத்தால் ஒரு இடத்தில் படுக்க மாட்டேன். ராவில் படுக்குமிடம் ஒன்று, முழிக்குமிடம் ஒன்றா இருக்கும். பாவம் மணி, கரு வேறு கலைந்திருக்கு. சின்ன பெண்ணின் மேல் கையை காலை போட்டு விட்டால் அதான். அப்புறம் அந்த பிள்ளை என்னை தப்பா நினைத்து விட்டால் அந்த பயம் வேறு தான் அண்ணா. தன்னலம் கருதாமல் பிரதிபலன் எண்ணாமல் பிறர் மீது செலுத்தும் உணர்வு தான் அன்பு. அந்த அன்பு வெற்றியிடம் கொட்டி கிடந்தது. அதை உணர்ந்ததால் தான் முகுந்தன் மணிமேகலைக்கு வெற்றியை மாப்பிள்ளையாக்கியது. முகுந்தன், வெற்றி, நீ மணியை படிக்க வைக்கிறாயா? கல்வி எல்லோருக்கும் வராது, மணிக்கு வரும். படித்து பெரிய ஆளாய் வளரணும் என்பது அழகியின் கனவு. கண்டிப்பாண்ணா, ஆனால் எந்த ஸ்கூலிலும் சேர்க்க மாட்டாங்களே. நான் பேசி சேர்த்து விடுகிறேன். டியூட்டோரியல் காலேஜில் சேர்ப்பாங்க. நீ போய் மணியிடம் நல்ல தோழனாய் பழகு என்றதும் தலையாட்டினான். வெற்றி நள்ளிரவில் வீட்டுக்கு வந்தான். அங்கே கலைந்திருந்த ஓவியம் ஒன்று சுவற்றில் சாய்ந்து முழங்காலில் முகம் புதைத்து அமர்ந்திருப்பது போல் மணிமேகலை இருந்தாள். எந்நேரமும் வாழ்க்கையை வெறுத்து சுவற்றியை வெறித்து அமர்ந்திருக்கும் 16 வயது பெண். இல்லையிலே சிறுமிக்கு வாழ்க்கையை பற்றி என்ன தெரியும்? அதை உணர்ந்த வெற்றி அருகே போய் மணி என்றான். அழுது வழிந்தவள் துள்ளி எழுந்து சுவற்றில் நோரும் நின்றவள் நிமிரவே இல்லை. ஆடவனோ, மணிமேகலை, நீ எனக்கு தெரிந்த பொண்ணு. உன்னிடம் தவறாகவும் தப்பாகவும் நடக்க மாட்டேன். அதற்காக நான் உன் பக்கத்தில் வரல. நான் உன்கிட்ட ஒன்று கேட்கட்டுமா? தலையாட்டினாள். நீ படிக்கிறியா? கண் கலங்கியவள், நான் எப்படி இப்போ போய் படிக்க முடியும்? வேணா, தப்பு தப்பாக பேசுவாங்க. அந்த பள்ளிக்கூடத்தில் சேர்ந்தால் தானே தப்பாக பேசுவாங்க. வேற பள்ளிக்கூடத்தில் போய் படிக்கிறியா? பிரைவேட் டியூட்டோரியல் சென்டரில் முகுந்தன் சார் சேர்த்து விடுகிறேன் என்று சொன்னார். பணம் நிறைய செலவாகும். வேண்டாம், பணத்தை பற்றி நீ ஏன் கவலைப்படுற? நான் சம்பாதிக்கிறேனே, அதெல்லாம் இனி உனக்கு தான். நிமிர்ந்தவள், தப்பான பெண்ணை கட்டிக்கிட்டோம் என்று வருத்தம் இல்லையா? நான் நல்ல பெண்ணை தான் கட்டிக்கிட்டேன். ஒரு தப்பு பண்ணிட்டா அவங்க கெட்டவங்க என்றால் இந்த உலகத்தில் முக்கால்வாசி பேர் கெட்டவர்களாய்த்தானே இருப்பாங்க. சரியா? சிறுப்பிள்ளை தெரியாதனமாக தீக்கோள் விரலை வைத்தால் சுடத்தான் செய்யும். அதே போல்தான் உன் செயலம். போய் தூங்கு என்றான். தலையாட்டி அவள் வீட்டின் ஓரத்தில் படுத்தாள். அவன் வெளியே செல்ல, நீங்களும் வீட்டுக்குள்ளேயே படுங்க. பக்கத்து வீட்டு பாட்டி கணவன் மனைவி உள்ளே வெளியே என்று தனித்தனியே படுக்கக்கூடாதுன்னு சொன்னாங்க. ஊரெல்லாம் தப்பாக பேசுவாங்களாம். அவன் வீட்டின் மறு ஓரத்தில் படுத்தான். இங்கே மணிமேகலையின் மனமெல்லாம் என்னை சஸ்பெண்ட் செய்தப்போ எப்படி இருந்தது என்று அசோக்கின் வார்த்தை மனதை பிசைந்தது. படையதை மறந்துவிடு என்று தன் நல விரும்பிகள் அனைவரும் சொல்கின்றனர். மறத்தல் என்ற வார்த்தையின் அளவு சிறியதுதான். ஆனால் நினைவுகளும் காட்சிகளும் கொடுக்கும் துன்பமும் அதன் வழிகளும் சாகும் வரை நீளும் போலேயே
என்று கண்ணீர் விட்டாள். அன்று யாரிடமும் பேசாதே, இதை செய்யாதே அதை செய்யாதே என்று அவனுக்கு பிடிக்காத அனைத்தையும் விட்டுவிட்டு அவன் சொல்வதை மட்டும் செய்யும் தலையாட்டும் பொம்மையாக மாறியதை நினைத்து மனம் ரணமாய் சுட்டது. அவள் குலுங்கி அழுவதை கண்ட வெற்றி, மணி அழுவுறியா? அவள் வாய்மூடி அளவும் எழுந்து அருகே வந்து தண்ணீர் கொண்டு வந்து கொடுத்து குடி என்றான். நீ அழுது துன்பப்படுற அளவுக்கு அவன் ஒன்றும் நல்லவன் இல்லை. எதுக்கு இப்படி யாருக்காகவோ நீ அழுகுற? அவனுக்கு எப்படி காதலித்து ஏமாற்ற மனசு வந்தது? அவன் உன்னை உண்மையாய் காதலித்து இருந்தால் ஏமாற்றி இருக்க மாட்டாமா? அவனை நேசித்தது ஒன்றும் உன் தவறல்ல. தப்பு பண்ணுறவன் குற்ற உணர்ச்சி இல்லாமல் சுத்துறான். நீ ஏன் விலை மதிப்பு மிக்க உன் உயிரை எவனோ ஒருவனுக்காக கொடுக்க நினைத்த உன் அம்மாவையும் பாட்டியையும் நினைத்து பாரு. உனக்காக வாழும் உயிர்கள் இப்போ உனக்காக நானும் இருக்கேன். வேண்டாம்னு போனவனை மறந்துட்டு எங்களுக்காக வாழலாமே. முதலில் அப்பாவை நம்பி ஏமாந்த நினைவு, இரண்டாம் முறையாக காதலனை நம்பி ஏமாந்த நினைவு. ஏனோ பொய்களை சந்தித்ததால் மென்மை காணும் போது இதுவும் பொய்யாயிருந்தால் என்று தோன்றவும் அவனை கண்டாலே பத்தடி தள்ளி நின்றாள். அன்று கட்டிடம் கட்டும் இடத்தில் முகுந்தன் மேற்பார்வையிட்டு கொண்டிருந்தான். அப்போது அழகி ரவியிடம் வந்து, அண்ணா நான் ஆஸ்பத்திரிக்கு போகணும், ஏமா உடம்பு சரியில்லைனா என்று சொல்லிவிட்டு செல்வதை முகுந்தன் கண்டான். சோர்ந்து அவள் நடந்து போவதை கண்ட முகுந்தன் ரவியை அழைத்து சார் சாவியை கொடுத்து அழகியை மருத்துவமனையில் விட்டுவிடு என்றான். மருமகன் மாமியாரை அழைத்து செல்வதும் தவறாய்ப்படாது என்பதால் விடாது தன் வீட்டுக்கு வேலைக்கு வருபவள். இரண்டு நாளாக வீட்டு வேலைக்கும் வரவில்லை, கட்டிட வேலைக்கும் வரவில்லை, என்னவாக இருக்கும் என்று யோசித்தான். ஆனால் ஏனோ கேட்கத்தான் இல்லை. நாம் செய்யும் சிறு அன்பு கூட அவளுக்கு எங்கே பாதகமாக முடிந்து விடுமோ என்ற அச்சத்தில் அன்று முகுந்தன் தன் மகனுக்கு தடுப்பூசி போடுவதற்காக மருத்துவமனைக்கு வந்தான். ஊசி போடும் இடத்தில் அமர்ந்திருந்தான். அங்கே செவிலியர் யாரிடமோ, என்ன பொண்ணுமா நீ, போலீஸில் உன் புருஷன் மேலே புகார் பண்ணலாமே, இப்படியா உடம்பு பூரா சிகரெட் சூடு வாங்கிட்டு வந்திருப்ப என்று திட்டிக் கொண்டிருந்தார். மௌனமே பதிலாய் தந்தவள் வாய் பேசவில்லை. காயத்திற்கு மருந்துட்டு ஊசி போட்டு விட்டு வெளியே வந்தாள். வெளியே வந்தவள் அங்கே அமர்ந்திருந்த முகுந்தனை கண்டதும் அப்படியே நின்று விட்டாள். அவளை கண்டதும் எழுந்த முகுந்தன், என்னாச்சு, எப்படி பதில் சொல்வாள்? மார்பெல்லாம் தீக்காயம் என்று அதில் தன்னால் பிளவுஸ் கூட போட முடியவில்லை, அதனால் வேலைக்கு வர முடியாது என்பதை ஒரு ஆடவனிடம் எப்படி சொல்ல முடியும்? முகுந்தன் இப்போ ஓகேவா? நிமிர்ந்து அவனை பார்த்தவள் கைகூப்பி நன்றி என்றாள். ஆடவனோ, எதற்கு நன்றி? என் பெண்ணை மீண்டும் படிக்க வைக்கிறதுக்கு. நான் என்ன கேட்குறேன், நீங்கள் என்ன பதில் சொல்கிறீங்க? காயம் குறைஞ்சிடுச்சா? ஓகேவா? இப்போ கூட நீங்கள் உங்களை பற்றி யோசிக்க மாட்டீங்களா? ஏனோ அவன் கேட்ட அந்த ஒற்றை வார்த்தைக்கே கண் கலங்கியது. கண்ணீரை கண்ணுக்குள் இழுத்து கொண்டாள். அதை ஆடவனும் கவனித்தான். எதற்குமே கலங்காதவள் கண் கலங்குவதை கண்டதும் ஆடவனோ, ரொம்ப உடம்புக்கு முடியலையா என்றான். பெண் அவளுக்கு வாய்விட்டு சொல்லணும் போலிருந்தது. நீங்கள் கேட்கும் ஒற்றை வார்த்தையே எனக்கு குணமாகிவிட்டது. இந்த மாதிரி கேட்கக்கூட எனக்கு ஆள் இல்லை என்று நினைத்தவள் தலையாட்டி விட்டு நான் நல்லா இருக்கேன் சார் என்று சொல்லிவிட்டு வெளியே வந்தாள். ஏன் என்று தெரியவில்லை. அவள் கலங்கி நின்ற பின் ஆடவனின் மனதிற்குள் அது பிசைந்து எடுத்தது. இங்கே வெற்றி தினமும் மணிமேகலையை டியூட்டோரியலில் கொண்டு போய் விட்டுவிட்டு மீண்டும் மாலையில் கூட்டி வருவான். காலை தொடங்கி மாலை வரை நில்லாது வேலை செய்பவன் சலிக்காமல் தினமும் பெண் அவளின் டியூட்டோரியல் வகுப்பிற்குள் போவாள். சில நேரம் தாமதமானாலும் அங்கே நின்று காத்திருந்து அவளை அழைத்து வருவான். ஒரு நாள் வகுப்பு முடிந்து வெளியே வரும் போது அங்கே இருந்த பெண் ஆசிரியர், நல்லா படிக்கிறதானு, அப்புறம் என் பள்ளிக்கூடம் போகாமல் இங்கே வந்து படிக்கிற, எதுவும் காதல் விவகாரமா? காதல் என்ற வார்த்தையை கேட்டு பெண்ணவள் தலை குனிந்து நிற்கும் போது அங்கு வந்த வெற்றி, ஆமா மேடம் காதல் தான், நாங்கள் ரெண்டு பேரும் லவ் பண்ணோம் அதான். பெண்ணவள் நிமிர்ந்து அவனை பார்த்தாள். விட்டு கொடுக்காமல் பேசுகிறாரே என்று ஆசிரியர் புன்னகையோடு, பரவாயில்லையே குழந்தை குட்டி என்று போகாமல் படிக்க வைக்கிறீங்க என்று சொல்லிவிட்டு சென்று விட்டார். வீட்டில் மணிமேகலை தினமும் காலையில் அலாரம் வைத்தாள். அவள் படிப்பதற்காக எழும்போது ஆடவனோ அவளோடு சேர்ந்து எழுந்து காபி போட்டு கொடுப்பான். அப்படியே சமைக்க ஆரம்பித்து விடுவான். அவளோடு சேர்ந்து தான் இரவு உணவு உண்பான். இப்படி ஒருவன் இருப்பானா? இருக்கிறான். அவன் பேர் வெற்றி. அவனோடு இருக்கும் நிமிடங்கள் பெண்ணவளை மிகவும் பாதுகாப்பாக உணர வைத்தது. நாட்கள் நகர்ந்தது. பெண்ணவள் பள்ளி படிப்பு முடித்து கல்லூரியில் அடியெடுத்து வைத்தாள். தற்போது வெற்றிக்கும் மணிக்கும் நட்பும் புரிதலும் தொடங்கியிருந்தது. அப்போதுதான் ஒரு நாள் கல்லூரியின் வெளிப்புறம் வெற்றிக்காக காத்திருக்கும் போது
அசோக்கை எதேச்சையாக பார்த்தால் அருகே வந்தவன் மணிமேகலை என்றான். தெரிந்த குரல் கேட்டு திரும்பியவள் அங்கே நின்றவனை கண்டு அப்படியே நின்றாள். மணி மேடம், நல்லா இருக்கீங்களா? பெண்ணவள் அப்படியே பேயறிந்தது போல் சிலை என நின்றாள். நான் அதே அப்பார்ட்மெண்ட்டில் தான் இருக்கேன், நாளைக்கு வரியா? நான் ஃப்ரீதான். பெண்ணவளுக்கு அடிக்க கைகள் பரபரத்தது. சுற்றி கல்லூரியில் பணிபுரியும் ஆட்கள் இருந்தார்கள், அதனால் அடிக்கவில்லை. இவனை அடித்தால் தன் கல்லூரி படிப்பு தடைப்பட்டு விடுமோ? மீண்டும் அசிங்கம் தனக்குத்தான் என்று நினைத்தவள் தள்ளி ஓரமாய் தலை குனிந்து நின்றாள். ஆடவனோ, என் கூட இருந்த நாட்கள் எல்லாம் ஞாபகம் இருக்கா என்று கேட்க பெண் அவளுக்கு கைகள் நடுங்கிவிட்டது. தன் படிப்பு வீணாகி விடுமோ என்ற பயத்தில் சாலையில் இறங்கி நடக்க ஆரம்பித்தாள். அவள் நடக்கும்போது அசோக் பின்னாலேயே வந்து, ஹே நெல்லு, காரில் என்னோடு வா என்று தவறாய் பேச கோபத்தில் அடித்து விட்டாள். அடுத்த நொடி அவன் கோபமாய், எவ்வளவு திமிரடி உனக்கு, என்னையே அடிக்கிற, என் கூட இருந்த வீடியோ வச்சிருக்கேன், நாளைக்கு ஊரெல்லாம் போட்டு காட்டட்டுமா? அந்த நேரம் அங்கே வந்தான் வெற்றி. பெண்ணவளின் அருகே வந்து, யார் இவன்? அவனை கண்டது முகம் பிரகாசமானது. வேகமாய் அவன் அருகே சென்று முதல் முறையாக அவன் கையை இறுக்க பிடித்து அவனோடு ஒட்டி நின்று கொண்டாள். வெற்றி, யார் அவன்? அசோக். யார் அசோக்? பள்ளிக்கூடத்தில் புரிந்து கொண்டான். அடுத்த நொடி வெற்றி அவனை அடிக்க ஆரம்பித்தான். உன்னை ஏற்கனவே கை காலெல்லாம் உடைத்து மிதித்திருக்கணும், எவ்வளவு தைரியம் இருந்தா என் பொண்டாட்டிக்கிட்ட வந்து வம்பிழுப்ப என்று சொல்லி அடித்தான். வீடியோவை கட்ட காட்டு, எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, உன் அப்பா நாத்தாவுக்கு ஃபோன் போடு, வா போலீஸ் ஸ்டேஷன் போகலாம். பயந்தவன் வீடியோவில் சும்மா மிரட்டினேன். மிரட்டுவியா கே என்ற கெட்ட வார்த்தையில் திட்டி, பொண்ணுங்களை வீடியோ எடுப்பியா? அவன் வீடியோ எல்லாம் இல்லை, நான் போய் தான் சொன்னேன். மணி, இங்கே வா. வந்தால் உன் வாழ்க்கையில் நீ பட்ட கஷ்டத்தை நினைத்து இவனை அடி. மணிமேகலை கண்ணீரோடு இவனை தொடுவதை அசிங்கம், வாங்க போகலாம். வெற்றி, இன்னொரு முறை உன்னை பார்த்தேன் இவை, உன் வாழ்நாளில் அதுதான் கடைசி, கொலை பண்ணிட்டு ஜெயிலுக்கு போயிடுவேன், ஜாக்கிரத. தாளம்பூவே கண்ணுறங்கு அத்தியாயம் 7. பெண்ணவளுக்குள் தனக்கு கிடைத்த கணவன் கண்டு நிம்மதியும் புரிதலும் உண்டானது. தன் வாழ்க்கையின் வரும் வேதனை நிறைந்த சோதனையான காலகட்டத்திலும் வெற்றியின் அருகாமை மட்டுமே தன் பாதுகாப்பு என்று தோன்றியது. இருவருக்கெல்லாம் புரிதல் ஆரம்பமானது. முதல் காதல் வாழ்க்கையை நாசமாகி சூனியத்தில் விட்டு சென்றது. ஆனால் வெற்றியுடனான உறவிற்கு பெயர் என்ன? காதலா? அன்பா? நட்பா? ஏதோ ஒன்று. ஆனால் தான் சாயும் தோல் அவனது என்று புரிந்து கொண்டாள். மனமோ, நீ வெற்றியை விரும்புகிறாயா? நான் உங்களை காதலிக்கிறேன் என்று சொல்ல தகுதி இல்லாதவள். இன்னொருவன் காதலியா வாழ்ந்தது அவருக்கு தெரியுமே, காதலி மட்டுமா? உடலிலும் சுத்தமில்லாதவள். ஆனால் சில நாட்களாய் அவனுக்கு வேலை பழு, அவன் இல்லாத வீடு வெறுமை தந்தது. கடந்த காதல் தந்த வழி வந்தால் பெண்ணவள் தளர்ந்து போவாள். வெற்றியோடு தோன்றும் நேசம் என்ன? ஏனோ வெற்றியோடு தொடங்கிய நாட்களில் அவனால் ஒரு துன்பமும் நேரவில்லை. ஏனோ கொஞ்ச நாட்களாய் அவனின் மேல் பாசம் தளம்பிக் கொண்டிருந்தது. எல்லாம் நேரமும் தன்னவன் கூடவே இருக்கணும் என்று தோன்றது. அப்படி தோன்றிவிட்டால் ஆடவனை பார்க்க மனமேங்கும். ஆனால் வாய்விட்டு சொல்ல மனமும் உடலும் கூசும். இந்த நேசம் வந்ததற்கு காரணம்தான் என்னவென்று தெரியவில்லை. ஒருவேளை தன் கணவனின் மேல் வந்தது காதலோ என்று தோன்றும் பொழுதில் அப்போ அசோக் மீது வந்தது என்ன? அசோக்கை மறந்து வெற்றியை காதலித்தால் நான் தவறானவளா? மாற்றி மாற்றி காதலிக்கும் பொண்ணா நான்? அப்போ நான் தப்பானவளா என்று தன்னைத்தானே போட்டு குழப்பிக் கொண்டு திரிந்தாள். வீட்டுக்கு வரும் வெற்றி 3 நாட்களாய் மணிமேகலையின் முகத்தில் ஏதோ ஒன்று சரியில்லை என்பதை உணர்ந்தவன், என்ன ஆச்சு மணி, எதுவும் பிரச்சனையா? கண்டு கொண்டாரோ என்று நினைத்தவள் அதெல்லாம் ஒன்றும் இல்லை என்றாள். சாதாரணமாக சிறு வயதிலிருந்து தான் பார்த்து வந்தான். வெளுத்து போன சட்டையை தான் அணிந்திருந்தான். மாநிறமானவன் தான். ஆனால் இப்போதெல்லாம் பெண்ணவளின் கண்களுக்கு அழகாய் தெரிகிறான். ஏனோ இப்போதெல்லாம் இதுவரை பார்த்திராத புது வெற்றியாய் ஆண் அழகனாய் தெரிந்தான். அவன் அன்பை தவிர வேறு எதையும் உணர்த்தவில்லை, தவறா என்றும் பேசவில்லை. ஆனால் அவனின் செயல்களை ரசிக்க ஆரம்பித்தாள். அதிக நேரம் அவன் அறியாமல் பார்த்தாள். எத்தனை நேரம் பார்த்தாலும் பெண்ணவளின் கண்களுக்கு அவன் செய்கைகள் எல்லாம் சுவாரஸ்யமாக தோன்றியது. வெற்றி உடனிருக்கும் நொடி வரையில் சுற்றத்தையே மறக்க ஆரம்பித்தாள். அவன் வீட்டை விட்டு வெளியே நகர்ந்து சென்ற மறுக்கணமே உடலை விட்டு பிரிந்த உயிர் போல சோர்ந்து விடுகிறாள். முன்பெல்லாம் காதலின் மேல் கொண்ட பயத்தால் வெற்றியின் மேல் துளி கூட இரக்கம் என்பதே இல்லாமல் பாறை போல் இறுகி கிடந்தது. இன்று பாறையின் இடுக்கில் வேர்விட்ட செடி போல் அவன் நினைவுகள்
மனதை வாட்டி எடுத்தது. தன் அம்மா பாட்டிக்கு அவன் தானே முன்வந்து செய்யும் உதவிகள் கண்டு இளையவளின் இதயம் எழுகி வெற்றியை எதிர்நோக்கி காத்திருந்தது. இப்பொழுதெல்லாம் சாலை பயணங்களில் தெரியாமல் கை வைப்பது போல் தோளில் கை வைப்பதுண்டு. பைக் கண்ணாடியில் ஆடவனை அவன் அறியாமல் பார்க்கிறாள். நாட்கள் நகர நகர அவன் மிச்சம் வைத்த சாதம், தன்னவன் வாய் வைத்து குடிக்கும் தேநீர் கோப்பைகளில் ஆடவன் இதழ்பட்ட இடத்தில் மிச்சம் இருக்கும் தேநீரின் கடைசி துளிகளை யாருமற்ற நேரத்தில் சுவைத்து ருசிக்கிறாள். அன்று வெற்றிக்காக காத்தாமந்திருக்கும் போது அங்கே வந்த பக்கத்து வீட்டு பாட்டி, என்ன மணி வாசலில் உட்கார்ந்திருக்க, புருஷனுக்காக காத்துட்டு இருக்கியா? நானும் கொஞ்ச நாளாக பார்க்குறேன், அவன் வர தாமதமானால் நீ வாசலையே வந்து உட்கார்ந்துக்கிற, புருஷன் இல்லாமல் வீட்டுக்குள்ளே இருக்க கசக்குதா? பக்கத்து வீட்டில் இருக்கும் பாட்டி கூட அறிந்து வைத்திருக்கிறார். இவருக்கு இது தெரியாதே என்று யோசித்தாள் அந்த பாட்டி. மணிமேகலையை பார்த்து, எம்மாடி கண்ணு, உனக்கு வெற்றி புருஷனாக கிடைக்க 7 ஜென்மமும் நீ தவம் புரிஞ்சிருக்கணும். மணிமேகலை புன்னகைத்து, ஆமாம் பாட்டி, குழந்தையிலிருந்து நான் பார்க்குறேன். மரியாதையான பையன், நல்ல அப்பன் ஆத்தா கூட இருந்து வளர்க்குறவங்களே கெட்டு போகுதுங்க. ஆனால் இவன் தங்கம், இவ ஆத்தா என்கிட்ட கொடுக்கும்போது படிக்க மட்டும் வச்சுடு பாட்டி, மற்றதெல்லாம் அவன் பார்த்துப்பான் என்று தான் சொன்னார். அவருக்கு அம்மா இருக்கா பாட்டி? அவ அம்மா வடநாட்டில் ஒரு வயசான வீட்டு பொண்ணு, யாரையோ காதலித்து அவனை நம்பி ஊரை விட்டு வடநாட்டிலிருந்து சென்னைக்கு ஓடி வந்து விட்டாள். காதலித்தவன் 3 வாரம் ஒன்னா இருந்துட்டு ஆசை தீர்ந்ததும் விட்டு விட்டு போயிட்டான். அவள் பாவம் பாஷை தெரியல, அவளுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அழகு பொண்ணு, மூக்கும் முழியும் லட்சணமாக இருக்கும். அந்த கடைசி வீட்டில் தான் இருந்தாள். நகைகள் வச்சிருந்தாள், அதை வைத்து வீட்டு செலவுகளை பார்ப்பாள். நான் தான் கட்டிட வேலைக்கு கூட்டிட்டு போனேன், வெற்றி பிறந்ததுமே என் கையில் தான் கொடுத்தாள். அவள் கழுத்தில் ஒரு சங்கிலி போட்டிருந்தாள், அது வைரம். அதை கொடுத்து அவனை எப்படியாவது படிக்க வச்சிடுங்க என்று சொல்லிக்கொண்டே அவள் கண்மூடிட்டாள். அவன் பணத்தில் தான் படிக்க வச்ச மிச்ச காசில் இந்த இடம் வாங்கி அவன் பேரிலே வாங்கி போட்டு விட்டோம். அதிலிருந்து வெற்றி தன் அப்பா மாதிரி தப்பானவனாய் இருந்துவிடக்கூடாது என்பதில் தெளிவாக இருந்தான். பொண்ணுங்களை மதிப்பான், யாரும் இல்லாமல் வளர்ந்தவன்மா, நீயும் அவன் மேல் பாசமாயிரு, சீக்கிரம் குழந்தை பெற்றுக்கோ, ஒரு குடும்பமாய் வாழுங்க. அந்த நேரம் வெற்றி வீட்டின் முன் வந்து நின்று வண்டியை நிறுத்திவிட்டு இறங்கினான். பாட்டியோ, என்னையா நீ இவ்வளோ தாமதமாவா வருவ? அந்த புள்ள அப்போதிலிருந்து உனக்காக காத்துக்கிட்டு இருக்கு, இன்னும் கொஞ்ச நேரம் தாமதமாகி இருந்தாலும் உன்னை தேடி வேலை செய்கிற இடத்துக்கே வந்து விடுவாள். வேலை வேலை என்று இருக்காதே, பொண்டாட்டி மனசையும் புரிஞ்சுக்கணும். வரும்போது வெறுங்கையோடவா வருவ? வயசு பிள்ளையிலையா? வரும்போது பூ வாங்கி வா என்று சொல்லிவிட்டு அவர் சென்று விட ஆடவனும் அவளையே பார்த்தான். வெற்றி உள்ளே வந்து, மணி நீ பாட்டி ஏதாவது சொன்னால் நீ தப்பா நினச்சிக்காத, நீ படிக்கிற வேலையை மட்டும் பாரு, தலையாட்டியவள் மௌனமாகிவிட்டாள். வெட்கமின்றி நாமே போய் சொல்லவா முடியும், எனக்கு உங்களை பிடிக்கும் என்று எப்படி நாமே சொல்ல முடியும்? சொன்ன பின் வெறுத்து ஒதுக்கிவிட்டாள். வெளியே போய் குளித்து முடித்து உள்ளே வந்தவன் சோர்ந்திருந்த பெண்ணவளை கண்டு, என்ன ஆச்சு மணி, எதுவும் பிரச்சனையா? இல்லை என்று சொல்லிவிட்டு ஓரமாய் போய் அமர்ந்து கொண்டாள். புத்தகம் மூடி இருந்தது, ஆனால் பேனா கொண்டு நோட்டில் எதையோ எழுதி கொண்டே இருந்தாள். அவள் வீட்டில் பின்புறம் போன பின் வெற்றி அங்கே இருந்த அவளின் நோட்டை எடுத்து பார்க்கும் போது அதில் வெற்றி வெற்றி என்று எழுதியிருந்தது. அவளுக்குள் தான் வந்துவிட்டோம் என்று நினைக்கும் போது ஆடவனின் இதழ்கள் தன்னை அறியாமல் புன்னகைத்தது. அப்போ நம்ம பாட்டி சொல்வது உண்மைதான், தனக்காக இவள் காத்திருக்கிறாள், அதை என் வாய்விட்டு சொல்ல மாட்டேங்கிறாள். அதன் பின் உள்ளே வந்தவள் வெற்றி நோட்டெடுத்து கையில் வைத்திருப்பதை பார்த்து, அப்படியே நின்றாள், தன்னை பற்றி தவறாக நினைத்து விடுவானோ என்று கண்கள் கலங்கி கைகள் நடுங்க நிற்பவளை பார்த்தான். மெல்ல வந்தவன் வீட்டின் கதவை தாளிட்டு அவளின் அருகே வந்தான். எதுக்கு மணி அழுகுற? நீங்கள் என்னை தப்பா நினைக்க மாட்டீங்களே? உன்னையே நான் தப்பா நினைக்க போகிறேன், உனக்கு என்ன பிடிக்குமா பிடிக்காதா என்று தெரியாமல் நான் உன் பக்கத்தில் வர பயப்பட்டேன். நான் ஏற்கனவே கெட்டுப்போனவள் தானே, இந்த மாதிரி பேசுனா அடிச்சிடுவேன். கெட்ட கனவு கண்டால் அதை மறந்து விடணும் சரியா? இனி உனக்கு என்னோட நினைப்பு மட்டுமே இருந்தால் போதும் என்று சொல்லி பெண் அவளின் உச்சந்தலையில் முத்தமிட்டான். பின் படித்து முடிக்கும் வரை நான் வெயிட் பண்ணுறேன், நீ நல்லா படி. அவனின் சட்டையை இருக்க பற்றியவள் வாழ்ந்து கொண்டே படிக்கலாம் என்றாள். ஆடவனுக்குள் அவளின் வார்த்தைகளும் முகமாற்றங்களும் புதிதாய் தெரிந்தது. ஆண் தானே என்றாலும் அவனுக்குள்ளும் வெட்கம் வந்து போனது. அழகான காதலும் நிலையான இல்லறமும் இனிது ஆரம்பமானது. மணிமேகலைக்கு சகலமும் வெற்றி என்றானது.
இங்கே அழகிய வீட்டில் படுத்திருந்தால் பாட்டு பாடிக்கொண்டே வரும் சத்தம் கேட்டது. புரிந்து கொண்டால் குடித்து விட்டு சற்று நேரத்தில் தன்னை சீரழிக்கப் போகிறான் என்று முட்டை முட்டை குடித்துவிட்டு வாந்தியை பெண்ணவள் மீது எடுத்தான். குடித்தால் ஆடவனின் காம பசிக்கு ஆளாகணும். குடிக்காத நேரங்களில் ஊரிலுள்ள அத்தனை ஆண்களுடன் தொடர்புள்ள பெண்ணாய் பேசுவான். சிறுவயதில் முதல் சீண்டலின் தன் அத்தையிடம் சொன்னபோது அனுசரித்து போமா என்றார். நமக்கு இருக்கும் ஒரே ஆண்துணை அவன்தான். நீதான் அவனை அன்பினால் கொஞ்சம் கொஞ்சமாய் மாற்ற வேண்டும் என்று சொன்னார். 13 வயதில் என்னத்தை மாற்றுவாள்? தன் மகன் குடிக்காரன் என்று தெரிந்தும் அப்பாவி சின்ன பெண்ணை கட்டி வைத்ததும் இல்லாமல் அவனை சரி செய் என்றால் எப்படி? அன்று நடக்கப் போகும் பேராபத்தை உணர்ந்த அழகி முதல் முறையாக மகள் வாழ்க்கை தான் நலமாகிவிட்டதே, ஏன் பொறுத்து போக வேண்டும் என்று எதிர்கேள்வி எழுப்பி சண்டையிடும் போது அவளின் முடியை பிடித்து இழுத்து வந்து நள்ளிரவில் வெளியே தள்ளி கதவை சாத்தினான். நாய்களின் ஓலமும் கும்மேறிட்டும் அடிவாங்கி காயங்களும் வாசலில் நிற்கும் போது அவ்வழியே சென்ற முகுந்தனும் வெற்றியும் பெண்ணவளின் நிலை கண்டனர். முகுந்தன் வண்டியை நிறுத்த வெற்றி இறங்கி, வாங்கக்கா நம்ம வீட்டுக்கு போகலாம். அந்த இரவில் பெண்ணவள் அவர்களுடன் பயணித்தாள். வெற்றியின் வீட்டின் முன் வண்டியை நிறுத்திவிட இறங்கினாள். ஏனோ அவளின் நிலையை உணர்த்தியது ஆடவனின் தேவைக்கு இணங்க மறுத்ததால் வந்த வினை என்று இங்கே தனது கணவனுக்காக ஆசையாய் காத்து கொண்டிருந்த மணிமேகலை கதவை தட்டும் சத்தம் கேட்டு கதவை திறந்தாள். அந்த நள்ளிரவில் களைந்த சேலையுடன் 12 மணி அளவில் தன் அம்மா தனது கணவனுடன் வருவதைக் கண்ட மணிமேகலை, என்னாச்சுமா? வழக்கம் போல்தான் என்றாள். மகளிடம் போய் என்னத்தை சொல்ல, கண்ணீருடன் ஓரமாய் படுத்துவிட்டாள். வெற்றியும் வெளியே கயிற்று கட்டிலை போட்டு படுத்துவிட்டான். அழகியை வீட்டில் விட்ட முகுந்தன் அந்நேரமே வெளியே சென்று மதுக்கடைக்கு போய் மருந்து வாங்கி கொண்டு வந்து வெற்றியை அழைத்து கொடுத்துவிட்டு சென்றான். வெற்றி மீண்டும் கதவை தட்டி மருந்தை கொண்டு வந்து கொடுத்துவிட்டு வெளியே போய் படுத்து கொண்டான். மணிமேகலை வெளியே போய், மருந்து யார் கொடுத்தாங்க? முகுந்தன் அண்ணன். அவருக்கு ஏன் என்மேலும் என் அம்மா மேலும் இவ்வளவு அக்கறை? வெற்றி, நீ படித்த பெண்தானே, நீ சந்தேகிப்பது அவரையா உன் அம்மாவையா? நல்ல விதமாய் யோசி, அவருக்கு என் மேலும் அக்கறை அதிகம். அவரை சுற்றி அனைவரும் நல்லா இருக்கணும் என்று நினைப்பார். நான் நல்லது செஞ்சாலும் தவறாய்த்தான் பேசுவாயா? சச்சா, நான் சும்மா கேட்டேன் சொல்லி உள்ளே சென்றவள் மருந்தை தன் அம்மாவிடம் கொடுத்தாள். தம்பியா வாங்கியாந்துச்சு? முகுந்தன் சர்மா, ஏனோ தனக்கு உதவி செய்ய ஆளிருப்பதால் முகத்தில் குறும்புன்னகை ஒன்று உதைக்க மருந்திட்டு படுத்து கொண்டாள். முகுந்தன் தனக்கு தெரிந்த மறுவாழ்வு மையத்தில் அழகியின் கணவனை சேர்த்து விட்டான். குடி போதையில் இருந்து அவன் தெளிவாகி சரியாகி வந்தால் அழகியின் வாழ்வில் மாற்றம் வரும், சீராகிவிடும் என்ற நம்பிக்கையில் நாட்கள் அதன் போக்கில் நகர அங்கே அந்த ஏரியாவை சுற்றி அனைவருக்கும் கொரோனா நோய் தாக்க ஆரம்பித்தது. வேலையில்லை, அனைவரும் வீட்டில் இருந்தனர். அழகிக்கு பயம். காரணம், தனது மாமியார் வயதானவர். அவர் தன்னோடு நீண்ட நாள் இருக்கணும் என்ற ஆசை. சென்னையே கொரோனா நோயால் ஸ்தம்பித்தது. மருத்துவமனையில் இடமில்லாத அளவுக்கு நோயின் தாக்கம் இருந்தது. அதனால் தனது தாயாரை வெளியே அனுப்பாமல் முகுந்தனை வீட்டுக்கு தேவையான அனைத்தும் வாங்கி வந்தான். அப்படி போய் வரும்போது எப்படியோ நோய் அவனையும் தொற்றி கொண்டது. மருத்துவமனையில் இடமில்லை. வீட்டில் வயதான தாயும் சிறு குழந்தையும் இருப்பதால் தன்னை தனிமைப்படுத்தி கொள்ள நினைத்தான். வெற்றி அழகியிடம் வந்து, முகுந்தன் சாருக்கு கொரோனா, உங்களை வேலைக்கு வரவேண்டாம் என சொன்னார். அவனுக்கு நோய் என்று கேள்விப்பட்டதும் பெண்ணவளுக்குள் பயம். தங்களுக்கு ஒன்று என்றால் ஓடி வரும் ஒருவன் அவனுக்கு இன்று முடியவில்லையே. அவருக்கு ஒன்று என்றால் என்ன செய்வது? அவர் நலமாயிருந்தால் தன்னை சுற்றியிருப்பவர்கள் அனைவரையும் நலமாய் பார்த்துப்பார் என்று உணர்ந்த அழகி அவனை காண்பதற்காக வீட்டிற்கு வந்தாள். தனது மாமியாரை கொண்டு வந்து மகளின் வீட்டில் விட்ட அழகி முகுந்தனின் வீட்டுக்கு வந்தாள். முகுந்தன், நீங்கள் இங்கே வந்தீங்க, வீட்டுக்கு போங்க. எவ்வளவு தடுத்தும் பெண்ணவள் கேட்கவே இல்லை. சார், உங்கள் அளவுக்கு வசதி இல்லை, ஆனால் எனக்கும் நன்றி கடன் செலுத்தணும் இல்லையா? எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்கள். சாரதா மாம் முடியாதவர், உங்களோடு இருந்தால் அவருக்கும் குழந்தைக்கும் ஏதாவது வந்துவிட்டால்? முகுந்தனா, உங்களுக்கும் வறுமை, எனக்கு எந்த நோய் வந்தாலும் தாங்கும் சக்தி இருக்கு என்று சொன்னவள் அங்கிருந்து சமைக்க ஆரம்பித்தாள். சாரதா அழகே இருப்பதால் குழந்தையோடு பக்கத்து அறைக்குள் இருந்து கொண்டார். குழந்தைக்கு ஒன்று என்றால் என்ன செய்வது என்ற பயத்தில் அவனை அறைக்குள் வைத்து பார்த்து கொண்டவர் அழகியையும் கவனித்தார். ஏனோ அன்பின் தாயாக அவள் தெரிந்தாள். நாளாக நாளாக முகுந்தனுக்கு உடல்நிலை மோசமானது. முகுந்தன் துவண்டு போனான். சுறுசுறுப்பாக இருப்பவன்
படுத்தே கிடந்தான். பயந்த அழகி வெற்றியிடம் சொல்ல அவன் மருத்துவமனைக்கு அழைத்து போனான். அங்கே படுக்கை வசதி இல்லை. மருந்து வாங்கி கொண்டு மீண்டும் வீட்டுக்கு அழைத்து வந்தான். அருகே கொரோனாவால் குணமானவர்கள் மற்றும் தெரிந்தவர்களிடம் கேட்டு கொரோனாவை குணமாக்கும் உணவு பட்டியலை அழகி தயார் செய்தாள். அதிகாலையில் கபசர குடிநீர், சிறிது நேரத்தில் முருங்கை சூப், சிறிது நேரத்தில் கசாயம், ஒரு மணி நேரம் கழித்து முட்டை, ஒரு மணி நேரம் கழித்து கீரை, ஒரு மணி நேரம் கழித்து நாட்டுக்கோழி சூப். இப்படி நாள் முழுவதும் காரமான உணவு மற்றும் மருத்துவர் கொடுத்த மருந்தின் மூலம் அவனை குணப்படுத்த முடியும் என்பதால் பெண் அவள் விடாது சமையலறையை கதியாய் கிடந்தாள். உணவு தயாரித்து கொண்டு போய் அவனிடம் நீட்டினாள். அவனால் எழவே முடியவில்லை. நான் வேண்டுமென்றால் ஊட்டிவிடட்டுமா? வேண்டாம் சார், சாப்பிட்டால் மட்டுமே சரியாவார் என்று நினைத்தவள் கொரோனாவால் தனக்கு என்ன நேர்ந்தாலும் பரவாயில்லை என்று நினைத்தவள் இரண்டு மாஸ்க் அணிந்து கொண்டே அவனை தூக்கி அமர்த்தி உணவு பதார்த்தங்களை ஊட்டிவிட்டாள். பின் போய் கைகளை சோப்பு போட்டு கழுவிக்கொண்டு அவனுக்கு கொடுக்கும் உணவையே பெண் அவளும் சாப்பிட ஆரம்பித்தாள். இரண்டு நாள் அவனாக சாப்பிடும் நிலையில் இல்லை. மூன்றாம் நாள் இன்னொருவருக்கு துன்பம் தரக்கூடாது என்பதால் அவன் எழுந்து சாப்பிட முயன்றான். அவளின் அன்பும் கடவுளின் வேண்டுதல்களும் ஆடவனின் தன்னம்பிக்கையும் அவனை எழுந்து நடக்க செய்தது. அவன் சரியானதும் அன்று வீடு முழுவதும் துடைத்து கழுவி சாமி கும்பிட்டவள் சார் இனி உங்களுக்கு எதுவும் நேராது, நல்லா இருப்பீங்க என்று நெற்றியில் திருநீர் பூசிவிட்டாள். ஏனோ முதன்முறையாக அவன் கண்கள் கலங்கியது. அதில் காமமும் இல்லை, காதலும் இல்லை, அது ஒரு அன்பின் பரிமாற்றம். தாய்க்கு அப்புறம் இன்னொரு பெண் தன்னை கவனித்து கொள்ளும் அன்பின் வந்த கண்ணீர். ஒருவேளை இன்று மறுபிறப்பு எடுத்திருப்பது இவளால் மட்டுமே. கொஞ்சம் நாட்களில் அனைத்தும் சரிப்பட்டு நிலைமை சரியானது. அன்று மணிமேகலைக்கு தேர்வு, அதற்கு கிளம்பி சென்று விட்டால் அழகி தன் மகளின் வீட்டுக்கு தனது மாமியாருடன் சேர்ந்து வீட்டு வேலைகளை செய்து கொண்டிருந்தால் மறுவாழ்வு மயத்திலிருந்து உங்கள் கணவர் தப்பித்து விட்டார் என்ற செய்தி அழகியை வந்தடைந்தது. எப்படியும் வீட்டுக்கு தான் வருவான் என்பதால் தனது மாமியாரை தன் வீட்டில் இருக்க சொல்லிவிட்டு வேலைக்கு சென்று விட்டாள். சிறிது நேரத்தில் ஒரு விடுதியில் இருந்து அழகியின் எண்ணுக்கு ஃபோன், உங்கள் கணவர் இங்கே எங்களது லாட்ஜில் குடித்துவிட்டு விழுந்து கிடக்கிறார் என்று. அதை கேட்டதும் அழகிக்கு அப்படியே விட்டுவிடுவதா இல்லை அழைத்து வருவதா என்று தெரியாமல் நின்றாள். பின் தன் மருமகனிடம் பேசவும் அவனோ அப்படியே விட முடியாது அக்கா, வீட்டுக்கு கூட்டி வந்து சரி பண்ணலாம் என்று இருவரும் அவரை அழைத்து போனார்கள். இங்கே கல்லூரியில் தேர்வு எழுதிவிட்டு தனது கணவனுக்காக காத்திருந்தாள். தினமும் சரியான நேரத்திற்கு கூப்பிட வருபவன் இன்று வரவில்லை. கையில் ஃபோன் இல்லை. காத்திருந்தவள் நேரமானதால் பேருந்தில் பயணித்தாள். வெகு நேரம் பேருந்தில் பயணிக்கும் போதுதான் ஒரு விடுதிக்குள் தனது அம்மாவும் தனது ஆசை கணவனும் உள்ளே செல்வதை கண்டவளுக்கு நெஞ்சுக்குள் பக்கென்றது. வேலைக்கு போறேன் என்று சொல்லிவிட்டு இருவரும் லாட்ஜுக்கு போறாங்களே, பகலில் என் அம்மா, இரவில் நானா, இருவரையும் ஒன்றாக கண்டது பெண்ணவள் மனதை போட்டு பிசைந்து எடுத்தது. அழுது கொண்டே கண்ணீரோடு வீட்டுக்கு வந்தாள். வெற்றி, அக்கா நான் இவரை அழைத்து கொண்டு மருத்துவமனைக்கு போறேன், நீங்க வீட்டுக்கு போங்க அக்கா என்றவன். அக்கா மணி வீட்டுக்கு வந்திருப்பாள், போய் விஷயத்தை சொல்லிடுங்க. எனக்காய் பஸ் ஸ்டாண்டில் காத்திருந்து விட்டு வீட்டுக்கு போயிருப்பாள். அழகி தன் மகளின் வீட்டுக்குள் நுழையும் போது அங்கே மணிமேகலை, எதுக்கு இங்கே வந்தீங்க, அப்படியே ரெண்டு பேரும் போயிருக்க வேண்டியதுதானே. அழகி புரியாமல், என்னடி பேசுகிற, என்ன பேசுறேன்னா, யாராவது மருமகனமாய்க்கு லாட்ஜுக்கு கூட்டிகிட்டு போவாங்களா, கேவலமாக இல்லையா, உனக்கு அந்த முக்குந்தன் சாரும் வேணும், என் புருஷனும் வேணுமா, எனக்கு எதுக்கு இவரை கல்யாணம் பண்ணி வைத்த, என்னமோ சின்ன வயசில் அறியாமல் நான் தெரியாமல் தப்பு பண்ணிட்டேன், அதுக்காக என் வாழ்க்கையை நாசப்படுத்தலாமா. வார்த்தைகள் ஒவ்வொன்றும் ஈட்டியாய் பெற்றவளின் மனதை தாக்கியது. இவ்வளவும் கேட்டும் நான் சாகாமல் இருக்கிறேனே, இவளுக்காகத்தான் இந்த மோசமான வாழ்க்கை நான் வாழ்ந்தேன், இப்படி கேட்கிறாளே, கொஞ்சம் அழகாயிருந்தாலும் தவறாக பேசுவார்கள் என்று கிழிந்த நயந்த செயலை கொண்டை போட்டு வாழ்பவள் புருஷனை விட்டு தனித்து வாழ்ந்தால் மற்றவர்களின் பார்வை தன்மேலும் தன் மகளின் மேலும் தவறாய்ப்பட்டு விடுமோ என்ற பயத்தில் கணவனின் கொடுமைகளை எல்லாம் பொறுத்து கொண்டு வாழ்ந்தது இவளுக்காகத்தானே, எளிதாய் பேசிவிட்டாலே, அப்படியே வீட்டை விட்டு வெளியேறினாள். எங்கே செல்வது, மனம் கனத்து போனது, ரணம் ரணமாய் வலித்தது. எங்கே போறோம், எப்படி போகிறோம் என்று தெரியாமல் சாலையில் நடந்து சென்றாள். தாளம்பூவை கண்ணுறங்கு அத்தியாயம் 8. உலகையே வெறுத்த நொடி பெண்ணவளுக்குள் வாழ்க்கை சூன்யமாகி போனது. கால் போன போக்கில் நடந்தாள்.
இங்கே மருத்துவமனையிலிருந்து வீட்டுக்கு வந்த வெற்றி வந்ததும் உள்ளே போய் மனைவியை பார்க்க, அவள் படுத்திருந்தால் தூங்குபவளை தொல்லை பண்ண வேண்டாம் என்று நினைத்தவன் குளியலறை சென்றான். குளித்து முடித்து உள்ளே வந்தவன் மணி என்றான். பதிலில்லை. பின் ஹே எழுந்திரடி என்று தொட்டு எழுப்பினான். அவளோ அங்காரமாய் கைகளை தட்டிவிட்டாள். ஹே, கூப்பிட்டு வராததால் கோபமாயிருக்க போல என்று நினைத்து அருகே போய் கன்னத்தில் முத்தமிட்டு, சாரிடி, ஹாஸ்பிட்டல் போனதால் வர முடியலடி. வெகுண்டு எழுந்தவள், நீங்கள் போனதுக்கு பேர் ஹாஸ்பிட்டலா? அவனோ, வேற என்னடி லாட்ஜ். ஆமாம், அங்கே என்ன போனேன் என்றவனை முறைத்தவள், போனேன் இல்லை போனோம் என்று சொல்லணும். மாமியார் கூட போனது அசிங்கம் இல்லையா? லூசாடி நீ, இதற்கெல்லாம் அசிங்கம் பார்க்க முடியுமா? அந்த ஆள் ரெண்டு பேர் போனால்தான் கூட்டிகிட்டு வர முடியும். பெண் அவளோ, எந்த ஆள்? உங்கள் அப்பன் அப்பாவா? ஆமாம், அந்த ஆள் தான் குடிச்சிட்டு ரோட்டில் விழுந்திருக்கான். உங்கள் அம்மாவின் பக்கத்து வீட்டில் இருக்கும் குமார் சார் சாலையில் கிடந்த அப்பனை தூக்கி கொண்டு போய் பக்கத்தில் இருந்த லாட்ஜில் சேர்த்துட்டு அழகிய அக்காவுக்கு கூப்பிட்டு சொன்னான். கலங்கிய மணிமேகலை, இதுதான் நடந்ததா? ஏன், உங்கள் அம்மா வந்து சொல்லவில்லையா? பெண் அவளின் கண்ணிலிருந்து நீர் வற்றாது வழிந்தது. ஐயோ, தப்பாக பேசிட்டேனே. வெற்றி, யாரை பேசின? அந்த நேரம் அங்கே வந்த முத்தம்மாள், அழகிய எங்கே, இன்னும் காணோம்? பெண் அவளோ தலையில் அடித்து, அம்மாவை தப்பாக பேசிட்டேனே. வெற்றி, என்னடி சொல்கிற, நீ ஏன் அக்காவை பேசின? பெண்ணவள் தயங்கி தயங்கி, நீங்களும் அம்மாவும் லாஜுக்குள் ஒன்றா போகிறத பார்த்து அம்மாவை தப்பாக பேசிட்டேன். புரிந்தது அவனுக்கு. மனைவியை பார்த்த பார்வையில் அருவறுப்பு தோன்றியது. அங்கேயிருந்து வந்த முத்தம்மாள், என் மருமகளையா தப்பாக பேசினியா என்று பலார் பலார் என்று அறிந்தார். பிறந்ததிலிருந்து அடிக்காத பேத்தியை அடித்து யாரை பார்த்து தப்பாக பேசியிருக்க? நரகத்தில் வாழும்போது கூட தன்னை பற்றி யோசிக்காதவள், பேரு கேட்டார்போல் பேரழகிடி அவள். தெருவில் நடந்து போனால் பார்க்காதவர்களே கிடையாது. அப்படிப்பட்ட ஒருத்தி வேறொருவனிடம் போயிடுவாளோ என்று நினைத்த உன்னப்பன் அடுப்பில் எறியும் கொல்லிக்கட்டையை எடுத்து அவளின் மார்பில் சூடு போட்டிருக்கான். அவளின் அழகால் மற்றவர்கள் அவளை நெருங்கக்கூடாதுன்னு தொடையெல்லாம் காயும், அதனால் உடம்பில் தழும்புகள் தான் இருக்கும். யாரையாவது காட்டி அத்தை எனக்கு இவனை பிடிச்சிருக்கேன்னு சொல்லியிருந்தால் நானே கட்டி வச்சிருப்பேன். ஆனால் அவளுக்குள் அப்படிப்பட்ட ஆசையெல்லாம் இல்லையேடி. அவள் யார் கூட போனாலும் நான் சந்தோஷமாக போடின்னு தான் சொல்லியிருப்பேன். ஆனால் அவ்வளவு கொடுமையிலும் உன் எதிர்காலம் பாதிக்கக்கூடாதுன்னு. நரகத்தில் வாழ்ந்தவள்டி, தாயோட கண்ணீருக்கு சக்தி அதிகம். அவள் கண்ணீர் விட்டால் உன் வாழ்க்கை நல்லா இருக்காதுடி. என் மருமகளை போய் தப்பாக பேசிட்டியே. 16 வயதில் குழந்தையோடு வந்த உனக்கு ஒழுக்கமாய் வாழ்ந்த என் மருமகளை பற்றி என்ன தெரியும் பாட்டி என்றவளை முறைத்த முத்தம்மா, அந்த வார்த்தையை சொல்லாத, உனக்காகத்தானே நானும் அவளும் வாழ்கிறதே. ஐயா வெற்றி, என் மருமகளை கூட்டிட்டு வாயா. வெற்றி முகுந்தனுக்கு கால் பண்ணி நடந்ததை சொல்லவும் முகுந்தனுக்கு மனமெல்லாம் பாரமாகிவிட்டது. சின்ன பெண், படித்த பெண், படிக்க வைப்பதை நல்ல விதமாக யோசிக்கத்தானே. இவளுக்குள் ஏன் இப்பேற்பட்ட சிந்தனை? நினைத்து கொண்டே சாலைகளில் இருபுறமும் அழகி தென்படுகிறாளா என்றும் பார்த்தான். கணவனால் சித்திரவதை அனுபவிக்கும் போதே வீட்டை விட்டு வெளியேறாதவள், இதற்கும் கலங்காதவள் என்று போய்விட்டாள் என்று ஆடவன் மனம் பாரமாகிவிட்டது. சாலையில் இருவரும் ஆளுக்கு ஒரு பக்கம் தேடினர். வெற்றி ஒரு பக்கம், முகுந்தன் ஒரு பக்கம். சற்று நேரத்தில் வெற்றியின் கைபேசி விடாது ஒழிக்க, அழைப்பை ஏற்று காதில் வைக்க முத்தம்மாள், தம்பி மணிமேகலை மயங்கிவிட்டால் அழுது அழுது ஃபிட்ஸ் வந்துருச்சு என்றார். வெற்றிக்கு என்ன செய்வதென்று தெரியவில்லை. தான் போய்தான் அவளை மருத்துவமனையில் சேர்க்க முடியும் என்பதால் முகுந்தனிடம் சொல்லிவிட்டு அவன் அந்த பக்கம் சென்று விட்டான். முகுந்தன் தங்களின் ஏரியாவை சுற்றி கண்களால் அலசி கொண்டிருந்தான். அழகியிடம் பணம் இல்லை என்று வெற்றி சொன்னானே, நடந்து போயிருந்தால் எவ்வளவு தூரம் போயிருக்க முடியும் என்ற யோசனையோடு போகும்போது தான் ஒரு இடத்தில் வாகனத்தை நிறுத்திவிட்டு, இந்த பக்கம் ஒரு பெண்மணி போனாங்களா என்று கேட்கும்போது, இப்போதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு பொண்ணு இந்த பக்கம் போனாங்க என்றனர். முகுந்தன் அவர்கள் சொன்ன இடத்தை நோக்கி ஓடி போனான். அந்த பக்கமும் இந்த பக்கமும் திரும்பி யாராவது தென்படுகிறார்களா என்று பார்க்கும்போதுதான் அங்கே அழகி சாலையை கடக்க முற்பட்டாள். ஆனால் சிந்தனைகள் எல்லாம் வேறு பக்கம் இருந்தது. எதிர் திசையில் ஏதோ வண்டி வந்து கொண்டிருந்தது. அழகி என்று இவன் கத்தும் போதே ஒரு வண்டியில் அடித்து தூக்கி வீசப்பட்டாள். கீழே விழுந்தவளுக்கு இடுப்பிலும் காலிலும் அடி. அருகே போனவன் அழகி என்றதும் அவள் வழியில் முணங்கி கொண்டே சார் என்றாள். தன்னை தேடுவார்கள் என்று எதிர்பாராதவளுக்கு அந்நிலையிலும் தன்னை தேடி ஒரு ஜீவன் வந்திருக்கிறதே என்று அவளின் விழிகளுக்குள்
கருமணி விரிந்து பார்த்தது. கண்ணீருடன், இந்த பக்கம் வந்தீங்களா சார்? உங்களை தான் தேடிட்டு இருக்கோம். வேதனையுடன் புன்னகைத்தாள். கீழே அவளின் பாதத்தில் இரத்தம் வந்தது. எழமுற்பட்டால் அவளால் எழ முடியவில்லை. அள்ளி எடுத்தவன் கணவன் அல்லாது, தன்னை தீண்டும் முதலாடவன். அவள் உடலுக்குள் ஜிவென்று ஒரு அதிர்வு. அது காதல் அல்ல, காமம் அல்ல, பயமும் அல்ல. ஆனால் தன்னை பூ போல் தொட்டு தூக்கும் முதலாடவன் அவன். அவனையே பார்த்தால் ஒரு ஆணின் ஸ்பரிசம் இவ்வளவு மென்மையாயிருக்குமா? கண்ணிலிருந்து நீர் வற்றாது வந்தது. அவன் மார்பில் சூடான நீர் இறங்குவதை ஆடவன் கண்டான். அழும்போதும் என்னாச்சு என்று கேட்டாலே மீண்டும் மீண்டும் அழுவாள் என்பதால் கேட்கவில்லை. அள்ளிக்கொண்டு காருக்குள் போட்டு மருத்துவமனைக்கு கொண்டு போய் நிறுத்தினான். பெண்ணவளை பரிசோதித்த மருத்துவர்கள் விழுந்ததால் இடுப்பில் இரத்த காயம் பட்டிருக்கு, கைகளில் பயங்கர அடி, காலில் மட்டும் எலும்பு முறிவு. அதற்காக கட்டு போட்டிருந்தனர். கை கால்களில் சிராய்ப்பு, மருந்து தடவினார்கள். அவ்வளவு வழியிலும் பெண்ணவள் கேட்டுக்கொண்டது இதுதான், என் வீட்டுக்கு தகவல் சொல்லக்கூடாது என்று. ஏன் இப்படி சொல்றீங்க? அங்கே உங்கள் பொண்ணு மயக்கத்தில் இருக்காங்க. சின்ன பொண்ணு தானே, ஹஸ்பண்ட் மேல் அதீத அன்பு. அப்புறம் மணி சின்ன பொண்ணு தானே, உயிரை கொடுத்து பெத்து வளர்த்த அவளை மற்றவர்களுக்கு எப்படியோ. என் வாழ்க்கையில் மகிழ்ச்சி என்றால் என்னன்னு கூட தெரியாது. என் துக்கம், வருத்தம், கவலை அத்தனையும் தாங்கி கொண்டது அந்த ஒருத்திக்காகத்தான். ஊரார்கள் கேவலமாக பேசியிருந்தால் அவர்களுக்கு என்னை பற்றி தெரியாது என்று போயிருக்கலாம். கூடவே இருந்து என் வருத்தங்களை பார்த்தவள் என்னை குறை சொல்லிவிட்டால் அதுதான் என்னால் தாங்க முடியவில்லை. அதுவும் தவறான பெண்ணாய் ஏனோ அந்த வார்த்தை சொல்லும் போதே பொலப்பளவென்று கண்ணீர். அவளின் அருகே போய் நின்று அழாதீங்க, எல்லாம் சரியாகிவிடும் என்று சொல்லும் போது அவள் கட்டிலில் சாய்ந்து அமர்ந்து கொண்டிருந்தாள். அவளின் அருகே போய் நின்றவன் தனது கைக்குட்டையால் கண்ணீரை துடைத்தான். அவன் கைகளை பிடித்து தனக்கு ஒரு கரம் கிடைத்தது என்று கேவி கேவி அழுது கொண்டிருந்தாள். அந்த நேரம் பெண் அவளுக்கு கழிவறை போகணும் என்று தோன்ற விழிகளால் செவிலியரை தேடினாள். அவளின் விழிகளை கண்டவன் எங்காச்சும் போகணுமா தலையாட்டவும் புரிந்தவன். கேளாமலே அவளை நோக்கி கைகளை தூக்கி கொண்டு போய் கழிவறைக்குள் நிறுத்திவிட்டு வெளியே வந்து நின்றான். ஏன் இவளுக்கு மட்டும் இப்படி உதவ தேடி போய் செய்கிறோம்? இவள் காணவில்லை என்றதும் மனம் ஏன் துடித்தது என்று அவன் மனம் கேள்வி கேட்டது. ஆனால் அதற்கான விடைதான் அவனுக்கு தெரியவில்லை. அதற்கு அவன் வைத்த பெயர் அன்பு. அவளுக்கும் அதே கேள்விதான். அவளும் அதற்கு வைத்த பெயர் அன்பு. ஆனால் மற்றவர்கள் பார்வையில் அவர்களுக்கு வைத்த பெயர் கள்ளக்காதல். வெளியே நின்றிருந்த முகுந்தனின் செல்போன் ஒழிக்க எடுத்து காதல் வைக்கும் போது அங்கே பேசியது வெற்றி. அண்ணா, அக்கா கிடச்சிட்டாங்களா? நான் மணிமேகலையுடன் மருத்துவமனையில் இருக்கேன். அவங்க அப்பா மருத்துவமனையிலிருந்து சொல்லாமல் வீட்டுக்கு போயிட்டார். அங்கே அழகிய அக்காவை கேட்டு முத்தம்மா பாட்டியை போட்டு அடிச்சிட்டு இருக்காராம். பக்கத்து வீட்டில் சொன்னாங்க மணி மயக்கத்தில் இருக்கா. அதை கேட்டது முகுந்தன் தலையில் கை வைத்து நின்றிருந்தான். கழிவறையில் கதவை தட்டினாள் அழகி. அவன் அவளை தூக்கி வரும்போது பெண்ணவள் என்ன சார், எதுவும் பிரச்சனையா? முகுந்தன் நடந்ததை சொல்லவும் அழகி பதட்டமாய் சார் இப்போவே வீட்டுக்கு போகலாம், இல்லாவிட்டால் அந்த ஆள் என் அத்தையை அடித்தே கொன்று விடுவான். மருத்துவமனையில் செய்ய வேண்டியதெல்லாம் செய்துவிட்டு பெண்ணவளை தூக்கி கொண்டு காருக்குள் கிடத்தி வீட்டுக்கு வந்தான். அங்கே தெருவில் அனைவரும் கூடி இருந்தனர். நள்ளிரவு 12. அந்த நேரத்தில் அழகி முகுந்தனுடன் வருவதை கண்ட அக்கம் பக்கத்தினர் கிசுகிசுத்தனர். அக்கம் பக்கமெல்லாம் ஒரு மாதிரி பார்க்க பெண்ணவளோ காரை விட்டு நான் இறங்குறேன் என்று கை நீட்ட அவன் இறக்கிவிட தத்தி தத்தி வீட்டுக்குள் நுழைந்த நொடி கோபத்தோடு ஆங்காரமாய் வந்த கணவன் அவள் முடியை பிடித்து இந்நேரம் எவனோட எங்கே போய் வருகிறாய், என்னடி திமுறா? ஏனோ தன் முன்னால் அவன் அசிங்கப்படுவதை விரும்பாதவள் சார் நீங்கள் போங்க நான் பார்த்துக்கிறேன். ஆடவன் தயங்கினான். சார் என்னை எத்தனை அடி அடித்தாலும் நான் தாங்கிடுவேன். அவங்க முன்னாடி நீங்கள் அசிங்கப்பட விரும்பலை, தயவு செஞ்சு கேட்குறேன் போங்க. நீங்கள் இங்கே இருக்கிற வரை அவர் அடித்து கொண்டே தான் இருப்பார் என்றதும் அவள் தன்னால் அடி வாங்கக்கூடாது என்று நினைத்து மனதே இல்லாமல் அவன் கிளம்பி விட்டான். இடுப்பில் பயங்கர வழி, அதை கூட பொருட்படுத்தாது உள்ளே தன் அத்தையை தேடி போனாள். அவனோ அக்கம் பக்கத்தினரை போங்க என்று மிரட்ட கூட்டம் கலைந்தது. உள்ளே வந்ததும் கதவை இழுத்து சாத்தியவன் அவளை இழுத்து போட்டு தன் வேட்கையை தீட்டான். அவ்வளவு வழியிலும் அதை பொறுத்து கொண்டவள் முடிந்ததும் தன் அத்தையை தான் தேடி போனாள். அவரோ ஒரு மூலையில் கிடந்தார். அத்தை அத்தை என்று கன்னத்தை தட்ட மூச்சு பேச்சில்லை. தொட்டு பார்த்தாள், தட்டி எழுப்பினாள். அவர் எழுந்திருக்கவே இல்லை. உடம்பு சில்லிட்டது. த
தலையில் ரத்தம். கீழே தள்ளிவிட்டு சுவற்றில் மோதி விழுந்து இறந்து கிடந்தார். அதை கண்டதும் அங்காரம் வந்தவள் அருகே கிடந்த கத்தியை எடுத்து குத்திவிட்டு அவன் சாவதை வேடிக்கை பார்த்தாள். பாதி தூரம் வந்த முகுந்தன் மனம் கேட்கவில்லை. சைக்கோ கணவனால் அழகிக்கு ஏதாவது ஆனால் வாகனத்தில் அங்கும் இங்கும் சுற்றி கொண்டிருந்தான். அவனுக்கு மனசே சரியில்லை. பின் மீண்டும் அழகியின் வீட்டு பக்கம் வந்தான். அங்கே வாசலில் இரத்தம் படிந்த கத்தியோடு அமர்ந்திருந்தாள். அருகே வந்தவன் பதறி, ஹே என்னாச்சு? அவ்வளவுதான். அவனை கட்டி கொண்டு கதற ஆரம்பித்தாள். என்னாச்சு? அந்த பாவி அத்தையை கொன்று விட்டான். அழகி சொல்லி முடித்ததும் மித்ராவை பார்த்து, எனக்கும் முகுந்தன் சாருக்கும் இருக்கிறது கள்ள தொடர்பா? மகளை கேட்காமல் இருப்பதற்கு காரணம் புரியுதா? என் கணவனுக்கு என் மேல் எப்பொழுதாவது காதல் இருந்ததா? இல்லையே. அது என்ன கள்ள காதல்? என் வாழ்க்கையில் காதல் என்று ஒன்று அனுபவிக்காத போது கள்ளத்தனமான காதல் ஒன்று வருமா? எனக்கு காதல் என்ற ஒன்று என்னவென்றே தெரியாத பொழுது என்னுடைய தூய்மையான அன்பை எப்படி நீங்க கேவலமாய் பெயர் வைக்கிறீங்க? ஆதங்கமாய் கலங்கிய பெண்ணவளை மித்ரா எழுந்து கட்டி கொண்டு, என்னை மன்னித்திடுங்க, நான் உங்களை வெளியே கொண்டு வர முயற்சிக்கிறேன். கை கூப்பியவள், எனக்கு வெளியே வரவே விருப்பமில்லை. எனக்கு முகுந்தன் சாரை பார்க்கணும். அதுக்கு மட்டும் ஏற்பாடு பண்ணுங்க. அது போதும் மேடம். தயவுசெய்து அடுத்த முறை வரும்போது அவரை கூட்டி வாருங்கள். அவர் முகத்தை பார்த்தாலே போதும், மீதி காலம் வாழ்ந்துடுவேன். அன்பு அதை அவரிடம் மட்டும்தான் நான் கண்டு இருக்கேன் என்று சொல்லிவிட்டு உள்ளே சென்றாள். அழகி ஒரு நிமிஷம் இருங்க என்றதும் திரும்பினாள். நீங்கள் நிஜமாவே அழகிதான். முகுந்தன் சார் மேல் நீங்கள் வைத்திருக்கும் அன்பிற்கு பெயர் அந்த தூய்மைக்கு பெயர்தான் காதல். அழகி புன்னகையோடு உள்ளே சென்றாள். மித்ரா வெளியே வந்து முகுந்தனை பார்த்து, என்னை மன்னிச்சிடுங்க. அழகி இந்த உலகத்தில் நேசிக்கும் ஒரு மனிதர் என்றால் அது நீங்க தான். நான் அவங்களை வெளியே கொண்டு வர முயற்சிக்கிறேன். அடுத்த வாரமே அனுமதி வாங்கி அழகியை பார்க்க ஆடவனை அழைத்து சென்றாள் மித்ரா. அவனை கண்டதும் பெண்ணவளுக்குள் அத்தனை பிரகாசம். ஆடவனுக்கும் தான் அருகே போய், நல்லா இருக்கீங்களா? பெண்ணவளோ, நீங்க? அம்மா, குட்டி பையன் எப்படி இருக்காங்க? எல்லாரும் நல்லா இருக்காங்க. கூடவே மணிமேகலை மாசமா இருக்காங்க. அதுவும் 5 மாசம். அவளையும் மீறி தாய்மை எட்டி பார்த்தது பின் வெற்றி பார்த்து கொள்வான் என்ற தைரியத்தில் தலையசைத்தாள். ஆடவனோ, சிறைக்குள் கஷ்டமா இருக்கா? இல்லை சார், வெளியே இருந்ததை விட இங்கே தான் ரொம்ப மனசுக்கு நிம்மதியா இருக்கு. நான் மித்ராவிடம் சொல்லி உங்களை வெளியே கொண்டு வரேன். வேண்டாம் சார். ஏங்க, செய்த தப்புக்கு தண்டனை அனுபவிக்கணும். இல்லாவிட்டால் மனசுக்குள் உறுத்தலாகவே இருக்கும். ஆடவன் அவளை பார்த்து, உங்கள் நல்ல குணத்துக்கு நீங்கள் கொலை பண்ணலை, அது ஒரு தற்காப்பு தான். என் மனசாட்சிக்கு தெரியும் தானே சார், நான் கொலை தானே பண்ணேன். அப்போது வெளியே வர மாட்டீங்களா? அவன் குரலில் வருத்தம், ஏக்கம், வழி. அதை உணர்ந்தவள் அவனையே பார்த்தாள். ஆடவனோ, நான் உங்ககிட்ட ஒன்று கேட்கட்டுமா? கேளுங்க சார். இந்த உலகத்தில் எனக்கு ஒன்றென்றால் துடிக்கிற உறவு நீங்கள் மட்டும்தான். உங்களின் வாயிலிருந்து என்னை பார்க்கும் போதெல்லாம், நல்லா இருக்கீங்களா, சாப்பிட்டீங்களா, ஏதாவது வேணுமா என்று கேட்கும் உச்சரி வார்த்தையே போதும். அப்படியே அந்த நாட்களை ஓட்டியிருக்கிறேன். உங்களை கண்டாலே அந்த நாள் புத்துணர்ச்சியாக இருக்கும். நமக்கு ஒருத்தர் இருக்காங்கன்னு தோன்றும். அந்த அன்புக்கு பெயர் என்னவென்று தெரியவில்லை. இப்போதுதான் தெரிந்து கொண்டேன். அதுக்கு பெயர் தான் காதலாம். உங்களை மாதிரி ஒருத்தர் என் கூட இருந்தால் இந்நேரம் இந்த உலகத்தின் எல்லையை எல்லாம் தொட்டு சுதந்திர பறவையாய் வாழ்ந்திருப்பேன். ஏனோ தள்ளி நின்றவன் அவளின் அருகே போய் மென்மையாய் தோல் தொட்டு அவளின் நெற்றியில் முத்தம் வைத்து, நீங்கள் இல்லாத நிமிடங்கள் வெளியே எனக்கு வெறுமையாக இருக்கு. அவ்வளவுதான். அவன் மார்பில் சாய்ந்து, ஏன் சார் என் வாழ்க்கையில் இத்தனை வழி? நீங்கள் மட்டும் ஏன் என் மேல் பாசமாக இருந்தீங்க? என் வாழ்க்கையில் நீங்கள் ஏன் தாமதமாக வந்தீங்க? பதில் தெரியவில்லை. மென்மையாய் மீண்டும் நெற்றியில் முத்தமிட்டு, சிறை வாழ்க்கையிலிருந்து விரைவில் வெளியே வந்தாலும் சரி, இல்லை தண்டனை அனுபவித்து விட்டு வந்தாலும் சரி, உங்களுக்காக வெளியே நான் காத்து கொண்டிருக்கிறேன். பெண்ணவள் அவனின் கையை பிடித்து, இது நாள் வரை இந்த மாதிரி அன்பின் முத்தத்தை நான் அனுபவித்ததே இல்லை. உங்களின் அன்பே போதும். இன்று இந்த நொடி போதும். நான் நிம்மதியாக சாவேன். அவளிடம் சாவின் விளிம்பை பார்த்துட்டீங்க. அன்பை காண வேண்டாமா? உங்களுக்காக நான் காத்துட்டு இருக்கேன், இருப்பேன் இறுதி வரை. பெண்ணவள் கண்ணீரோடு, இன்றுதான் இரவில் நிம்மதியாக கண்ணுறங்குவேன் சொல்லிவிட்டு வெளியே போகும் நாட்களை எதிர்நோக்கி உள்ளே சென்றாள். தாளம்பு உறங்கியது. ஒரு பெண் கணவனை கொலை செய்கின்ற அளவிற்கு போவதற்கு காரணம் என்ன? ஏன் யாருமே அவளுக்கென்று மனதே இருப்பதை உணர்வதில்லை?
கொலை செய்ய தூண்டிய காரணங்கள் பற்றி ஏன் யாருமே ஆராய்வதில்லை? கொலை என்றால் கள்ளக்காதல் தானா? அதுவும் பெண்களை மட்டுமே குறை சொல்லி தவறான பெயர் சூட்டி குற்றவாளி கூண்டில் ஏற்றி அசிங்கப்படுத்துகிறோம். அழகி கணவனை கொலை செய்ததால் அவளின் கணவன் கெட்டவனாக இருந்தும் அனைவரின் பார்வையில் நல்லவனாகிவிட்டான். ஆனால் அவளுக்கென்று இருக்கின்ற நியாயத்தை அனைவரும் கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். காதல் இல்லாத திருமணங்கள் வாழ்க்கையில் ஜெயிக்காது. காதல் இல்லாமல் திருமணம் செய்துவிட்ட திருமணத்தின் பின்பு வேறு ஒருவர் மீது காதல் வந்தால் இது யார் தவறு? பெற்றோர் பார்த்ததோ அல்லது காதலோ எந்த திருமணமாக இருந்தாலும் வரும் கணவனை நேசித்து காதல் செய்து காதலோடு வாழ்ந்தால் கொலை குற்றங்கள் குறையும். அன்பே வாழ்க்கை, அன்பே காதல், காதல் செய்து வாழுங்கள். அனைவரும் காதலோடு வாழ்வோம். உப்பில்லா பண்டம் குப்பையிலே, சுவையில்லா பண்டம் அது அறுசுவையில்லா பிண்டம். அன்பில்லா அண்டம் அழிவினிலே, நிறையில்லா அண்டம் அது வரைமுறையில்லா தண்டம். தாளம்பூ அதன் வாசம் கொள்ளும் சுவாசம், அதன் சுவாசம் கொள்ளும் விசுவாசம், அதன் விசுவாசம் சொல்லுமே மந்தகாசம் முற்றம். நன்றி. பின்னுரை. கண்ணுறக்கம் காணாமல் தவிக்கின்ற பெண்மையின் ஓயாத வேதனையின் தாழாத ரோகங்கள் மாளாத சோகங்கள் மீட்டெடுத்த மன்னவனின் மீளா துயர் கண்டால் மண்ணுலகில் மனிதர்க்கு என்னாலும் தீராதோ அன்பின் காயங்கள், அதன் ஆறாத நியாயங்கள். நன்றி. நம்ம சேனலில் போடுற வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரெகுலர் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வேணும்னா பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நன்றி.